கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையில் கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். கடந்த ரெண்டு வாரங்களாக முழுமையாக ஆராதனையில் என்னால் பங்கெடுக்க முடியவில்லை. என்னுடைய சரீர பலவீனத்தை நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறீர்கள். இந்த வாரத்தில் கர்த்தர் மீண்டுமாய் என்னை புதிய பலத்தை கொடுத்து உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் பாராட்டின நல்ல கிருபைக்காக உண்மையாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். இன்னும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் இருக்கிறது. அதற்கடுத்த வாரம் நாங்கள் இஸ்ரேல் தேசத்திற்கு நாங்கள் போக போகிறோம். ஒவ்வொரு வருடமும் தேசத்தை போய் பார்த்து தேசத்தின் காரியங்களை படிக்கும் பொழுது ஒவ்வொரு வருடமும் புதுமையானதாகவும் ஆச்சரியமானதாகவும் தான் காணப்படுகிறது. இன்றைக்கு இஸ்ரேல் தேசத்தினுடைய பிரதானமான வேதாகமத்தில் சொல்லப்பட்ட கனிகளை பற்றி நான் உங்களிடத்தில் பேசப்போகிறேன். நான் இந்த தேவனுடைய வார்த்தை நான் பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று நான் ஜெபித்து தியானித்து இந்த இடத்துல கடந்து வரும்பொழுது நான் சில சூழ்நிலையில் இது ஒரு ஸ்ட்ரேஞ்ச் டாபிக்காக இருக்கு. ஆகினால இந்த ஒரு வித்தியாசமான டாபிக் வந்து எப்படி ஜனங்களுக்குள்ளே நாம் கொண்டு போக போகிறோம், என்ன ஜனங்கள் புரிந்து கொள்ளப் போகிறார்கள் என்கிற யோசனையிலே காணப்படும் பொழுது ஜபத்தின் வழியாகவோ பாடல்களின் வழியாகவோ கர்த்தர் தேவனுடைய வார்த்தையை கன்ஃபார்ம் பண்ணுகிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். பால் பிரதர் எதற்காக நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தருகிறவனாய் இருப்பான் என்கிற ஜபத்தை அவர் எடுத்தார் என்று சொல்லி தெரியவில்லை. ஏன் அந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்தினார் என்று தெரியவில்லை. ஆனால் அதுதான் பரிசுத்தாவியானவர் எனக்கு கொடுக்கிற கன்ஃபர்மேஷன். ஆகினால நிச்சயமாக இந்த தேவனுடைய வார்த்தை ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் நாம் கடந்து போக போகிறோம். இருந்த இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக. உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை விளைக்காய் நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் பாடி துதித்து உம்மை ஆராதிக்க நீர் பாராட்டின கிருபைக்காய் நாங்கள் நன்றி சொல்கிறோம். பிரதர் சாலமோன் அவர்கள் மூலமாக பலி என்கிற விஷயம் நம்மை நாமே பலியாக செலுத்துவது தேவனுக்கு உகந்ததான தசமபாகத்தை அவருடைய சமூகத்தில் சமர்ப்பிப்பது என்கிறதான நல்ல வார்த்தைகளை கேட்க உதவி செய்தீர். எங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவரே கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்கிற அந்த வசனத்தின்படி ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை ஆண்டவரே அவர்கள் மனப்பாடமாக சொன்னார்கள். எங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் இன்னும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே காணிக்கலின் மூலமாக நாங்கள் மகிமைப்படுத்த உதவி செய்தீர். அதற்காக ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். உடுமலைப்பேட்டையில் நடைபெறும் கிராம ஊழியங்களுக்காக கர்த்தாவே நாங்கள் பாரத்தோடு ஜெபித்தோம். ஆண்டவரே எங்களுடைய ஜெபங்களை கேட்டு அந்த ஐந்து நாட்களிலும் உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை அந்த கிராமங்களில் நீர் வீச செய்ய போகிறீர். அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைக்காக பசியோடும் தாகத்தோடும் வந்து அமர்ந்திருக்கிற மக்களை உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பசித்தா ஆத்மாவிற்கு பசியாற்றுகிற மன்னாவாக நீர் இருந்து அவர்களுடைய தாகத்தை தணிக்கிற ஜீவத்த நீராக நீர் இருந்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். துதியும் கனமும் உமக்கு எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய தியானம் திராட்சைப்பழம் அத்திப்பழம் மாதுளம்பழம். அதுதான் இன்றைக்கு நம்முடைய தியானம். கிரேப்ஸ் பாமோகிரானேட்ஸ் ஃபிக்ஸ். திராட்சைப்பழம் மாதுளம்பழம் அத்திப்பழம். எல்லாரும் சொல்லுவோம் ஒரு முறை, அத்திப்பழம். இதை பற்றி தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இது வேதாகமத்திலே எவ்வாறு முக்கியப்படுத்தப்பட்டிருக்கிறது, இதனுடைய அடிப்படையிலே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு இஸ்ரவேலனை பார்த்து சொல்லும் பொழுது அத்திமரத்தின் கீழாக நீ இருக்கும் பொழுது உன்னை கண்டேன் என்று சொல்லுகிற வசனத்தை நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம். அந்த நத்தானியல் என்கிறதான அந்த தேவனுடைய மனிதன் யாக்கோபு கண்ட அதே காரியத்தை இங்கே ஆண்டவர் நத்தானியலுக்கு சொல்லும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 1:51 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், யோவான் எழுதின சுவிசேஷம் 1:51 வசனம். பின்னும் அவர் அவனை நோக்கி,
வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷகுமாரனிடத்திற்கு ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இப்பொழுது இந்த மனிதனிடத்தில் சொல்லும் பொழுது 48 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அதே அதிகாரம் 48 வசனம், யோவான் 1:48. அதற்கு நாத்தான் வேல், நீ என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு, உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார். அவரை சொல்லும் பொழுது, நீ அத்திமரத்தின் கீழாய் இருக்கும் பொழுது உன்னை பார்த்தேன் என்று சொல்லி இயேசுநாதர் நாத்தான் வேலை பார்த்து சொல்லுகிறார். இந்த நத்தானியேல், ஆக்சுவலா வேல்னு தமிழ்ல மொழிபெயர்த்துட்டாங்க, சாமுவேல், நாத்தான் வேல் என்று சொல்லி, இது இம்மானுவேல். அது இம்மானுவேலும் இல்லை, நத்தான் வேலும் இல்லை, சாமுவேலும் கிடையாது. நத்தானியேல், நாத்தான் ஏல், சாமு ஏல், இம்மானு ஏல், ஏல் என்று சொன்னால் தேவன். இவரை பார்த்து சொல்லும் பொழுது, அத்திமரத்தின் கீழ் இருக்கும் பொழுது உன்னை கண்டேன் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். This is a phrase in Hebrew. இது ஒரு வழக்கு சொல். அதாவது அத்திமரத்தின் கீழாக இருப்பார் என்று சொன்னால் அது அவனுடைய செழிப்பை குறிக்கிறதா இருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த செழிப்புக்கு காரணம் அவன் தோராவை படிக்கிற மனிதனாக இருக்கிறான் என்பதையும் குறிக்கிறதா இருக்கிறது. அத்திமரத்தின் கீழ் உட்கார்ந்து அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், தோராவை படிப்பார்கள், மெடிடேஷன் பண்ணுவார்கள். This is a sign of prosperity. செழிப்பினுடைய அடையாளம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த செழிப்பினுடைய அடையாளத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நத்தானியலுக்கு சொல்லும் பொழுது, நான் தான் செழிப்பு என்று சொல்லி அவருக்கு சொல்லுவதைத்தான் 51 வசனத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும், யாக்கோபு கண்ட ஏணியினுடைய உச்சியில ஒருவர் இருந்தார் என்று சொல்லும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வழியாகத்தான் தேவனிடத்திலிருந்து நமக்கு ஆசீர்வாதங்கள் வருகிறது, நமக்கு செழிப்பு வருகிறது என்று சொல்லி சொல்லும் பொழுது, இயேசுவே நம்முடைய செழிப்பாய் இருக்கிறார் என்பதைத்தான் குறிக்கிறதா இருக்கிறது. செழிப்பு என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு அநேகர் தவறாய் புரிந்திருக்கிறார்கள். என்னிடத்தில் இவ்வளவு பேங்க் பேலன்ஸ் இருந்தால் அதை செழிப்பு என்று சொல்லி சொல்லுகிறார்கள். நான் இந்த காலவெளியில் உங்களுக்கு சொல்லுகிறேன், அது முற்றிலும் தவறான கூற்று. தயவு செய்து உங்களுடைய எண்ணங்களிலே, உங்களுடைய சிந்தனைகளிலே அப்படி ஒரு எண்ணம் இருக்கும் என்று சொன்னால் அதை இப்பொழுதே அழித்து விடுங்கள். பேங்க் பேலன்ஸ் இஸ் நாட் யுவர் ப்ராஸ்பரிட்டி. அடுத்தது, மக்களுக்கு சொந்த வீடுகள் இருந்தால் அதை செழிப்பு என்று சொல்லி சொல்லுகிறார்கள். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதை உங்களுடைய மனதிலிருந்து எடுத்து விடுங்கள். அதை செழிப்பு என்று சொல்லி சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால், ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் எப்படிப்பட்ட ஒரு வீட்டையுமே ஆண்டவர் கட்டி கொடுக்கவில்லை, ஆனால் அவர்கள் சுகபோகமாய் வாழ்ந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். காரையும் மெட்டீரியலிஸ்டிக்கையும் இன்றைக்கு செழிப்பு என்று சொல்லி சொல்லுவார்கள் என்று சொன்னால், தயவு செய்து இதை செழிப்பு என்று சொல்லி எடுத்துக்கொள்ளாதீர்கள். காரணம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு உலகத்தினுடைய முதல் பணக்காரனாக இருக்கட்டும், இரண்டாவது பணக்காரனாக இருக்கட்டும், அவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறவனாக இல்லை என்பதை நான் உங்கள் முன்பாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மூன்றாவது பணக்காரன் கூட இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறவனாக இல்லை, ஆனால் அவனிடத்தில் இருக்கும் சொத்தினுடைய மதிப்பு என்று சொல்லி பார்த்தால் 1000 கோடிகளை தாண்டக்கூடிய அளவிற்கு அவனிடத்தில் சொத்து மதிப்புகள் இருக்கிறது. நீங்கள் சொத்தையும் பணத்தையும் பொருளையும் நீங்கள் செழிப்பு என்று சொல்லி சொல்வீர்கள் என்று சொன்னால், அவன் சொல்லுவான், இயேசு இல்லாமல் எனக்கு செழிப்பு இருக்கிறது என்று அவன் சொல்லிவிடுவான். செழிப்பு என்று சொன்னால் என்ன என்று நான் சொல்லுகிறேன், கவனியுங்கள். என்னிடத்துல எந்த பேங்க் பேலன்ஸும் இல்லை, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில எந்த குறையும் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிக்கை செய்வீர்கள் என்று சொன்னால் அதுவேதான் செழிப்பு. என்னிடத்துல எந்த வாகனமும் இல்லை, எந்த வசதியும் இல்லை, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில குறையில்லாமல் நான் போக வேண்டிய இடத்திற்கு போகிறேன், வர வேண்டிய இடத்திற்கு வருகிறேன். என்னுடைய வீட்டிலே எந்த விதமான வசதிகளும் இல்லை, ஆனால் 3 நேரம் நான் சுகமாய் நான் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் அதைத்தான் செழிப்பு என்று சொல்லி சொல்ல வேண்டும், அதைத்தான் ஆசீர்வாதம் என்று சொல்லி சொல்ல வேண்டும். 2 பேரை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணார்கள். ஒருவன் மிகப்பெரிய பணக்காரன், இன்னொருவனுக்கு அவனிடத்தில் ஒன்றுமே இல்லை. அந்த 2 பேரையும் கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணும் பொழுது பணக்காரனிடத்தில் கேட்டார்கள், உனக்கு பிளட் ப்ரெஷர் இருக்கா, இருக்கு. உனக்கு சுகர் இருக்கா, இருக்கு. வேற என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி கேட்டா, நீங்க என்னெல்லாம் லிஸ்ட் சொல்றீங்களோ அதெல்லாமே என்கிட்ட இருக்குன்ட்டாவே. இன்னொரு இடத்துல கேட்கும் பொழுது, உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன், எனக்கு பிளட் ப்ரெஷர் இல்லை, சுகர் இல்லை, வேற எந்த தைராய்டு பிரச்சனை இல்லை, எந்த விளைவினும் எனக்கு இல்லை.
அப்ப உங்ககிட்ட என்னப்பா இருக்கு அப்படின்னு கேட்டா என்கிட்ட எதுவுமே இல்ல. உங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்டா என்கிட்ட லட்சக்கணக்கான ரூபாய் கோடிக்கணக்கான ரூபாய் பணம் இருக்கு, கூடவே இதுவும் இருக்குன்னு சொல்லும் பொழுது அவன் லிஸ்ட்ல இருந்து வெளியெடுத்துட்டாங்க. உனக்கு என்னெல்லாம் வியாதி இல்லைன்னு இருக்கிறியோ அவன் தான், நீ தான் உண்மையான சாதாரண மனிதன் என்று சொல்லி அவனை தேர்ந்தெடுத்ததாக ஒரு கட்டுரையில் நான் படிக்க நேர்ந்தது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு திருச்சபையும் கூட இப்படிப்பட்ட தவறான வழிகாட்டுதலுக்கு நேராக மக்களை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அது முற்றிலும் தவறு. நான் என்ன அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொன்னால், இயேசுவே நம்முடைய செழிப்பு என்பதை இந்த காலவெளியில் நாம் அறிக்கை செய்வோம் என்று சொன்னார். குறைவின்றி நடத்துவதற்கு, எந்த சூழ்நிலையிலும் நடத்துவதற்கு அவர் ஒருவரே நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். வேதாகமத்திலே திராட்சை பழத்தையும் மாதுளம் பழத்தையும் அத்திப்பழங்களையும் செழிப்பின் அடையாளங்களாக ஆண்டவர் குறிப்பிடுவதை நாம் பார்க்க முடியும். இப்பொழுது நாம் வசனங்களுக்கு நேராக கடந்து செல்லலாம். எண்ணாகமம் 13:23 வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 13:23 வசனம். பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரே குலையுள்ள ஒரு திராட்சை கொடியை அறுத்தார்கள். அதை ஒரு தடியிலே இரண்டு பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். மாதுளம் பழங்களிலும் அத்திப்பழங்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் கானானை நோக்கி வந்து கொண்டிருந்த பொழுது மோசேயின் மூலமாக கர்த்தர் சொல்லுகிறார், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று சொல்லி சொல்லுகிறார். வேவுகாரர்களை, உழவுகாரர்களை இந்த தேசத்திற்கு அனுப்பி அது உண்மையாகவே பாலும் தேனும் ஓடும் தேசமா என்று பார்த்து விட்டு வா. இவர்கள் போய் பார்த்து, நாங்கள் ஒரு ஆறு முழுவதும் பாலாகவும் இன்னொரு ஆறு முழுவதும் தேனாகவும் நாங்கள் போடுவதை கவனிக்கவில்லை என்று சொல்லி அவர்கள் சொல்லவில்லை. அப்படி ஒரு ஆறு அங்கே இல்லவே இல்லை. வெறும் பாலாக ஓடுகிற ஒரு ஆறு, இல்லாவிட்டால் தேனாக ஓடுகிற இன்னொரு ஆறு. பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று சொல்லுவதனுடைய செழிப்பு, அதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், மாதுளம் பழங்களும் அத்திப்பழங்களும் திராட்சைப்பழங்களும் விளையும் தேசம் என்பதுதான் அதனுடைய பொருளாக இருக்கிறது. அதற்குத்தான் அதனுடைய மீனிங். இந்த இஸ்ரவேல் மக்கள் அந்த தேசத்தை போய் பார்க்கும் பொழுது அவர்கள் எபிரோன் என்கிறதான இடத்திற்கு வருகிறார்கள். இந்த இடம் எபிரோனில் இருக்கிறது. எபிரோன் திராட்சைப்பழங்கள் விளையக்கூடிய அற்புதமான லேண்ட். அந்த லேண்ட் இதுவரைக்கும் ஃபர்ஸ்ட் ட்ரிப்பில் போனவங்களுக்கு, அதாவது 2013 இஸ்ரேல் போனவர்களுக்கு அந்த அனுபவம் கிடைத்தது. எபிரோனில் போய் பார்க்கக்கூடிய அனுபவமும், அதில் இன்னொரு முக்கியமான அனுபவம் எபிரோனில் கிரேப்ஸ் வாங்கி சாப்பிடக்கூடிய அனுபவமும் கிடைத்தது. சாப்பிட்டோம்ல நம்ம? அவரே கீழே இறங்கி, பஸ்ஸில் இறங்கி கீழே ஒரு பெட்டியை வாங்கி கொடுத்து லஞ்சில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணதை நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டுருப்பீர்கள் வந்தவர்கள். அதற்கு பிறகு எந்த ட்ரிப்லையுமே நாங்கள் எபிரோன் போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவே இல்லை எங்களுக்கு. ஏனென்று சொன்னால், இருப்பதிலேயே மிகவும் சென்சிட்டிவான லொகேஷன் ஹெப்ரோன் தான். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களுடைய கல்லறைகள் எல்லாம் அங்கே இருக்கிறது. ராகேல் ஒருவரை தவிர முற்பிதாக்களுடைய அத்தனை கல்லறைகளும் அங்கேதான் இருக்கிறது. யூதர்களும் சொந்தம் கொண்டாடுகிறார்கள், இஸ்லாமியர்களும் சொந்தம் கொண்டாடுகிறார்கள், கிறிஸ்தவர்களும் சொந்தம் கொண்டாடுகிறார்கள். ஆனால் எப்ரோன் முழுவதும் வெஸ்ட் பேங்க், அந்த கல்லறை இருக்கும் இடம் மட்டும் இன்றைக்கு யூதர்களுடைய கண்ட்ரோல், அது ஒரு சினகாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த ட்ரிப்பில் எபிரோன் போவதற்கு நாங்கள் ஐட்னரியில் போட்டிருக்கிறோம். ஆனால் நாம் ஜெபிக்க வேண்டும், கர்த்தர் எல்லா சென்சிட்டிவான சூழ்நிலையும் மாற்றி எபிரோனுக்கு நாங்கள் போய் பார்க்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் ஒரு துரதிருஷ்டமான விஷயம் என்னவென்று சொன்னால், திராட்சைப்பழம் விளையக்கூடிய காலத்தில் நாம் செல்லவில்லை. ஆகையினால் திராட்சைப்பழங்களை ருசிக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. அப்படியே கிடைத்தாலும் அது ரேராக கிடைக்கும் என்று சொன்னால், ஜெபத்தின் மூலமாக கிடைத்தால் அது மிகவும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியமாக இருக்கும். திராட்சைப்பழம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டு பேர் அந்த திராட்சை குலையை ஒரு கம்பத்தில் கட்டி அதை தூக்கி கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி. அப்ப எப்படி இருந்திருக்கும் என்று சொல்லி ஒரு கணிப்பு என்னவென்று சொன்னால், ஒரு திராட்சை பழம் ஒரு ஆரஞ்சு பழத்தை சைஸுக்கு இருந்தாதான் அதை கட்டி தூக்கி கொண்டு வர முடியும். வேதாகம ஆசிரியர்கள் வேதாகம காலங்களிலே அவர்கள் சொல்லும் விளக்கத்தை நம்ப முடியவில்லை. அதாவது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், ஒரு திராட்சைப்பழம் ஒரு தர்பூசணி சைஸுக்கு இருக்கும் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அந்த சைஸ் ஒரு திராட்சைப்பழம் ஒரு தர்பூசணி சைஸுக்கு இருந்தது என்று சொன்னால் அது எப்படி இருந்திருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். இன்றைக்கும் எபிரோனில் திராட்சைப்பழங்களினுடைய அந்த அளவும் பெரியது. அது மட்டுமல்ல, அதனுடைய ருசி உலகத்தில் எந்த பழத்திற்கும் இல்லாத ஒரு தனி ருசி அந்த மண்ணில் விளையக்கூடிய அந்த திராட்சைப்பழத்திற்கு இருக்கிறது.
இஸ்ரேலே பொதுவாக திராட்சைப்பழம் விளையக்கூடிய எல்லா இடங்களுமே ருசியானது. அதில் மிகவும் ருசியான இடம் எபிரோன், எஷ்கோல் என்கிறதான இடத்துல விளையக்கூடிய பழம். இவர்கள் அந்த தேசத்தை போய் பார்த்து விட்டவர்கள் சொல்லு அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்று சொன்னால், அத்திப்பழங்களிலும் மாதுளம் பழங்களிலும் திராட்சை பழங்களையும் கொண்டு வருகிறார்கள். இது எதை குறிக்கிறது என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த பழங்கள் விளையும் தேசமாக இருக்கும் என்று சொன்னால் அது செழிப்பின் தேசம், அது ஆசீர்வாதமான தேசம் என்பது பொருள். வனாந்திரத்தில் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சுற்றி கொண்டிருந்த பொழுது அவர்கள் செத்து விழுந்தார்கள். அவர்கள் செத்து விழும் பொழுது அவர்களுடைய முறுமுறுப்பு என்னவாய் இருந்தது என்பதை வாசிக்க கேட்கலாம். எண்ணாகமம் 20:5 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அவர்கள் என்ன முறுமுறுத்தார்கள் என்பதை பாருங்கள். அவர்களுடைய வாயிலிருந்து வந்த முறுமுறுப்பு என்ன? விதைப்பும் அத்திமரமும் திராட்சைச்செடியும் மாதளஞ்செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்தில் எங்களை கொண்டு வரும்படி நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது என்ன என்றார்கள். அவர்களுடைய புலம்பல் என்ன? அத்திப்பழமும் அத்தியும் மாதுளையும் திராட்சையும் இல்லாத இடத்திலே எங்களை ஏன் கொண்டு வந்தீர் என்று கேட்கிறார்கள். அப்ப அவர்களுடைய வாயிலிருந்து வரும் பொழுதே அவர்களுடைய எண்ணம், அவர்களுடைய சிந்தனை என்னவாய் இருந்தது? ஐ ஷுட் ரிசைட் அ லேண்ட், அதாவது ஒரு தேசத்தில் நான் குடியிருக்க வேண்டும். அது எப்படிப்பட்ட தேசமாய் இருக்க வேண்டும்? அத்திப்பழமும் மாதுளம்பழமும் திராட்சைப்பழமும் இருக்கக்கூடிய தேசத்தில் நான் குடியிருக்க வேண்டும் என்பது அதை எதிர்பார்த்து கொண்டே வருகிறார்கள். அதுதான் அவர்களுடைய தேவையாய் இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட அந்த தேசத்தை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதை ஒரு செழிப்பின் அடையாளமாக வேதாகமம் சித்தரிக்கிறது. நீங்கள் சாலமோன் ராஜாவினுடைய ராஜ்ய பாரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அது எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொல்லி ராஜாக்களின் புஸ்தகம் 1 Kings 4:20 நாம் வாசிப்போம் என்று சொன்னால், அந்த தேசம் செழிப்பிற்கு அடையாளமாக இருந்தது என்பதை குறிக்கும் வண்ணமாக என்ன சொல்லுகிறார்கள் என்பதை வாசிக்க கேட்கலாம். யூதாவும் இஸ்ரவேலும் கடற்கரை மணலத்தினை ஏராளமாக இருந்தது, உசித்து குடித்து மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். நதி தொடங்கி பெலிஸ்தர் தேச வழியாய் எகிப்தின் எல்லை மட்டும் இருக்கிற சகல ராஜ்யங்களையும் சாலமோன் ஆண்டு கொண்டிருந்தான். அவர்கள் சாலமோனுக்கு காணிக்கைகளை கொண்டு வந்து அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவனை சேவித்தார்கள். நாள் ஒன்றுக்கு சாலமோனுக்கு ஆகும் செலவு, ஒரு நாளைக்கு ஆகக்கூடிய செலவு என்பதை வாசிக்கலாம். நாள் ஒன்றுக்கு சாலமோனுக்கு செல்லும் சாப்பாட்டு செலவு 30 மரக்கால் மெல்லிய மாவும் 60 மரக்கால் மாவும் கலைமான்களையும் வெளிமான்களையும் வரையாடுகளையும் கொழுமையான பறவைகளையும் தவிர கொழுக்கப்பட்ட 10 மாடுகளும் மேய்ச்சல் இருந்து வந்து 20 மாடுகளும் 100 ஆடுகளுமாம். அப்ப ஒரு நாளைக்கு வந்து மொத்தம் 30 மாடு 100 ஆடு அடிச்சு சாப்பிடுற அளவுக்கு அவர்களுக்கு அங்கே தேவை இருந்தது. ஒரு நாள் ஃபுட் இது. அடுத்தது வாசியுங்கள், 24 வாசியுங்கள். நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற திப்சா முதற்கொண்டு ஆசா மட்டும் உள்ளவைகள் எல்லாவற்றையும் நதிக்கு இப்புறத்தில் உள்ள சகல ராஜ்யங்களையும் ஆண்டு வந்தான். அவனை சுற்றி எங்கும் சமாதானமா இருந்தது. இப்ப சமாதானம் அடையாளம் பாருங்கள், 25 வாசிக்க கேட்கலாம். சாலமானுடைய நாளெல்லாம் தான் துவங்கி பெயர்சபா மட்டும், தான் என்பது வடக்கே இருக்கிறது, தான் என்பது வடக்கே இருக்கிறது, பெயர்ஸ் என்பது தெற்கே இருக்கிறது. ஏறத்தாழ 300 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற அந்த லேண்ட் ஃபுல்லாவே தட் இஸ் த சமஸ்த இஸ்ரவேல் என்று சொல்லி சொல்லுவார்கள். பெயர்சபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் தங்கள் திராட்சைச்செடியின் நிழலிலும் தங்கள் தங்கள் அத்திமரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள். அவர்கள் எங்கே குடியிருந்தார்களாம்? திராட்சைச்செடியின் நிழலிலும் அத்திமரத்தினுடைய நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள் என்று சொல்லி சொல்லும் பொழுது அந்த ராஜ்ய பாரத்தினுடைய செழிப்பை நீங்கள் கண்டுகொள்ளலாம். திராட்சைச்செடியின் நிழலிலும் அத்திமரத்தினுடைய நிழலிலும் எல்லார் வீட்டிலும் இருக்கும். எல்லார் வீட்டிலும் இருந்தா தான் செழிப்பு. அதனால தான் சொல்லுங்க, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியே. அப்பா மனைவிக்கு எவ்வளவு கிரேட் இருக்கு பாருங்க. இப்பவாது புரியுதா மனைவியினுடைய கிரேட் என்னன்னு? கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறீர்கள். சாலமோனுடைய ராஜ்ய பாரம், தேசம் சமாதானமாக இருந்ததனுடைய அடையாளம் என்னவென்று சொன்னால், ஜனங்கள் எங்க உட்கார்ந்து இருக்கணும்? திராட்சை செடி கீழே, அத்தி மரத்தின் கீழே ஜனங்கள் உட்கார்ந்திருந்தால் தேசம் சமாதானமாக இருக்கிறது என்பது பொருள். நம்ம நாட்டில் எலெக்ஷன் நடக்குதா நடக்கலையா? நடந்துட்டு இருக்கு, இன்னைக்கு கூட நடக்குது, நடந்து கொண்டே இருக்கிறது.
தேர்தல்கள் நடக்கிறது. தேர்தல்களில் இருக்கும் வேட்பாளர்கள் வாக்காளர்களுக்கு என்ன கொடுக்கிறார்கள்? வாக்குறுதிகளை கொடுக்கிறார்கள். நாங்கள் வந்தால் அவ்வளவுதான், வந்துருவாங்க, அப்புறம் அது எதுவுமே நடக்காது. வர்றது வந்துருவாங்க. என்ன அதாவது வந்து கனவிலும் காண்க முடியாத அளவிற்கு திட்டங்கள் இருக்கும். ஆனால் அந்த அஞ்சு வருஷத்தில் ஏதாவது நடந்திருக்குமான்னு போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம தான் தாலுகா ஆஃபீஸ்க்கும் கலெக்டர் ஆஃபீஸ்க்கும் நடந்ததாக இருக்குமே தவிர அங்கே எதுவுமே நடந்திருக்காது. நீங்கள் நடந்தது அதிகமாக இருக்கும், ஆனால் அவர்கள் நடத்தினது என்ன இருக்காது, எதுவுமே இருக்காது. எலெக்ஷனுக்கு வாக்குறுதி கொடுக்கிறார்கள். இஸ்ரவேல் தேசத்தை பிடிக்க வருகிற ராஜா, நீங்கள் என்னிடத்தில் சேர்ந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு என்னவெல்லாம் கிடைக்கும் என்கிற வாக்குறுதியை கொடுக்கும் பொழுது என்ன வாக்குறுதி கொடுக்கிறான் என்பதை வாசிக்க கேட்கலாம். ரெண்டு ராஜாக்கள் 18:32 வாசியுங்கள். ரெண்டு ராஜாக்கள் 18:32. அவனவன் தன் தன் திராட்சை தடியின் கனியையும் இல்ல, இதிலிருந்து வாசிக்க கேட்போம். 30:29 வாசிக்க கேட்கலாம். எசேக்கியா உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள். இப்ப சிரியாவின் ராஜா இந்த மக்களுக்கு வந்து என்னிடத்துல நீங்கள் வாருங்கள் என்பதற்கு அவன் சொல்லுகிற விஷயத்தை தான் வாசிக்கிறோம். எசேக்கியா உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள், அவன் உங்களை என் கையிலிருந்து தப்புவிக்க மாட்டான். தப்புவிக்க முடியாது. கர்த்தர் தம்மை நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார். இந்த நகரம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான், அதற்கு இடங்கூடாதிருங்கள் என்று ராஜா சொல்லுகிறார். அதற்கு இடங்கூடாதிருங்கள். அடுத்தது எசேக்கியாவின் சொல்லை கேளாதிருங்கள். எசேக்கியா ராஜாவினுடைய வார்த்தையை கேட்காதே. அசீரிய ராஜா சொல்லுகிறதாவது, அசீரிய ராஜா கொடுக்கிற வாக்குறுதியாவது, நீ என்னோட ராசியாகி காணிக்கையோட என்னிடத்தில் வாருங்கள். நான் வந்து உங்களை உங்கள் தேசத்துக்கு ஒப்பாக தானியமும் திராட்சை தோட்டம் உள்ள தேசமும் அப்பமும் திராட்சை ரசம் உள்ள தேசமும் ஒலிவ எண்ணெயும் தேனும் உள்ள தேசமாகிய சீமைக்கு அழைத்துக் கொண்டு போகும் அளவும் அவனவன் தன் தன் திராட்சை தடியின் கனியையும் தன் தன் அத்தி மரத்தின் கனியையும் புசித்து அவனவன் தன் தன் கிணற்றின் தண்ணீரையும் குடியுங்கள். இவனுக்கு கொடுத்த வாக்குறுதி என்னன்னு சொன்னா, I want to make sure that you will get pomegranates, figs and grapes. That's all. மக்கள் தொப்புனு விழுந்துருவாங்க கீழே. நீங்கள் அவன்கிட்ட போய், பாப்பா எங்கிட்ட திராட்சைப்பழம் இருக்குது, அத்திப்பழம் இருக்குது, மாதுளம்பழம் இருக்குது அப்படின்னு சொன்னால் பின்னாலே வந்துடுவாங்க. அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க? பின்னாலே வந்துடுவாங்க. தேர்தல் வாக்குறுதிகளாக திராட்சைப்பழம் கிடைக்கும், அத்திப்பழம் கிடைக்கும், மாதுளம்பழம் கிடைக்கும் என்று சொல்லுகிற அளவிற்கு விலை உயர்ந்த பொருள் அது. ஒரு ஆசீர்வாதமான கனி, அது செழிப்பின் அடையாளமான கனி. ஒரு ராஜா எதை சொல்லணுங்கன்னா அவனுக்கு தெரியாத முட்டாளா? எதை சொன்ன? இப்ப தேர்தலுக்கு வாக்குறுதி கொடுக்கும் பொழுது நான் எலெக்ஷனில் ஜெயிச்சால் ஒவ்வொருத்தருக்கும் 5-star வாங்கி கொடுப்பேன் சொன்னா எப்படி இருக்கும்? கேட்பரிஸ் மில்க் சாக்லேட் வாங்கி கொடுப்பேன் சொன்னா எப்படி இருக்கும்? சிரிக்க மாட்டாங்க. அப்ப இவன் ஜெயிச்சா நம்ம கேட்பரிஸ் மில்க் சாக்லேட் கிடைக்குமா? அவனுக்கு சிரிப்பாங்க. இவன் சொல்றான், நீ அவனுக்கு செவி கொடுக்காம எனக்கு செவி கொடுத்தா என்று சொன்னால் அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிலையிலும் அவனவன் தன் தன் அத்தி மரத்தின் நிலையிலும் குடியிருப்பதற்கு நான் ஏற்பாடு பண்ணுவேன். வாக்குறுதி பார்த்தீர்களா? என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? திராட்சை பழம், அத்தி பழம், மாதுளம்பழம், இதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். செழிப்பு, இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மேசியா இந்த தேசத்தை ஆளுகை செய்யும் பொழுது அந்த தேசம் எப்படி இருக்கும் என்பதற்கு அடையாளமாக கடைசியில் வந்த தீர்க்கதரிசிகள் சொல்லுகிற தீர்க்கதரிசன வார்த்தைகளை நாம் கேட்கலாம். மீகா 4:4 வாசியுங்கள். மீகா தீர்க்கதரிசன புத்தகம் 4:4. அவனவன் தன் தன் திராட்சை செடியின் சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. இது மேசியா இந்த தேசத்தை ஆளு செய்யும் பொழுது 1000 வருடாட்சியில் என்ன நடக்கும் என்பதை சொல்லும் பொழுது எதைத்தான் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், திரும்பவும் அத்திமரத்தையும் மாதுளம்பழத்தையும் தான் சொல்லுகிறார்கள், திராட்சை பழத்தையும் தான் சொல்லுகிறார்கள். அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்தி மரத்தின் நிழலிலும்
பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். மேசியாவினுடைய காலம் எப்படி இருக்கும் என்று சொல்லி கேட்டால் என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மேசியா இந்த உலகத்தை ஆட்சி செய்வார் என்று சொன்னால் நான் அத்திமரத்தின் கீழ் இருப்பேன், இல்லாவிட்டால் திராட்சை மரத்தின் கீழ் இருப்பேன், மாதுளம் பழத்தை சாப்பிட்டுக் கொண்டிருப்பேன். புதுசா இருக்குல்ல, கேட்கறதுக்கு வினோதமா இருக்குல்ல, இல்ல இது ப்ராஃபசி. அத்திப்பழத்தையும் திராட்சை பழத்தையும் மாதுளம் பழத்தையும் இல்லாமல் பண்ணுவேன் என்று சொல்லி இன்னொரு தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீ அக்கிரமம் பண்ணினா. யோவேல் 1:12 வாசியுங்கள். யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 1:12 வாசியுங்கள். அவர் என்ன சொல்கிறார் என்பதை வாசியுங்கள். யோவேல் 1:12, திராட்சை செடி வதங்கி அத்திமரம் சாரமற்று போகிறது, அத்திமரம் சாரமற்று போகிறது, மாதளை மாதளை பேரிச்சம் பேரிச்சம் கிச்சிலி முதலிய வெளியின் செடிகள் எல்லாம் வாடி போயின. இப்ப மூன்று முக்கியமான விஷயங்களை அவர் சொல்லுகிறார். நீ அக்கிரமம் செய்வாய் என்று சொன்னால் என்ன நடக்கும்? திராட்சை செடி வதங்கும், அத்திமரம் சாரமற்று போகும், மாதளை பழமும் ஒன்றுமில்லாமல் போய்விடும். இதை அடையாளப்படுத்தி இவர்கள் தேசத்தை எச்சரிக்கும் பொழுது அவர் மனம் திரும்புவான். இஸ்ரவேல் தேசத்தானை மனம் திரும்ப வைக்கிறதுக்கு என்ன தெரியுமா சொல்லணும்? கர்த்தர் நினைச்சார்னா உங்க தேசத்துல அத்தி மரத்தையும் மாதுளையும் கிரேப்ஸையும் இல்லாம பண்ணிடுறோம்னு சொன்னா உடனே மனம் திரும்பிடுவான். புரியுதா எங்களுக்கு என்ன சொல்லிட்டு வரேன்? புரியுதா? Did you understand what I am trying to say? செழிப்பு இல்லாமல் போகும். அப்ப செழிப்பிற்கு அடையாளமாக எதைத்தான் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், திராட்சை, அத்தி, மாதுளை, இவைகளை சொல்லுகிறதை நீங்கள் வாசிக்கிறீர்கள். இன்னொரு தீர்க்கதரிசி மேசியாவின் காலத்தில் எப்படி இருக்கும் என்பதை சொல்லுகிறார். வாசிக்கலாம் சகரியாவின் புத்தகம் 3:10. சகரியா 3:10. அந்நாளிலே நீங்கள் நீங்கள் ஒருவரை ஒருவர் திராட்சை செடியின் கீழும் அத்தி மரத்தின் கீழும் வரவழைப்பீர்கள். அதாவது மீகா சொன்னா ஏதோ ஒரு ஆள் தெரியாம சொல்லிட்டாங்கிற மாதிரி நினைக்கலாம். அல்லது யோவேல் எச்சரிக்கும் பொழுது திரும்பவும் திராட்சை பழத்தையும் மாதுளம் பழத்தையும் அத்தி பழத்தையும் வச்சு சபையாரை எச்சரிக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். சரி, சகரியாவும் அதே தான் சொல்லணுமா? சகரியாவும் அதே தான் சொல்லணுமா? என்ன சொல்லுகிறார்? அவனவன் வரவழைப்பீர்கள் என்று சொல்லி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கனி, கனி, கிரேப்ஸ், பொமோகிரனேட்ஸ், ஃபிக்ஸ், திராட்சை, மாதுளை, அத்தி. இப்பொழுது ஒவ்வொன்றாக சுருக்கமாக பார்க்கலாம், சமயம் இல்லை. ஆகையினால மிக சுருக்கமாக ஒவ்வொன்றையும் நாம் பார்த்துவிட்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பிட போகிறோம். எங்க பேசினாலும் நம்ம எங்க வரணும்னு சொன்னா நமக்கிட்ட வரணும். அப்படி இல்லைன்னா கடைசியில் கொண்டு போய் நீங்க இஸ்ரேலில் நிற்கிற மாதிரி நிலைமை ஆயிடும் இல்லையா? நம்மோடு இதை சம்பந்தப்படுத்த வேண்டும். திராட்சை, கிரேப்ஸ் விளையணும்னு சொன்னா எப்படிப்பட்டதாய், எப்படிப்பட்ட இடத்துல கிரேப்ஸ் விளையும்னு சொன்னா நல்ல பிரகாசமான சூரிய ஒளி இருக்க வேண்டும் அந்த தேசத்தில். அடுத்தது காலையிலுடைய பனி ரொம்ப ஹெவியா இருக்கணும், எஸ்பெஷலி சம்மர் டேஸ்ல. அந்த அதிகாலையில பனி இருக்கு பாருங்க, அந்த சம்மர்லயும் அதிகாலை பனி ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஹெவியா இருக்கணும். ஃபர்ஸ்ட் பிரைட் சன்ஷைன், தென் த ஹெவி மார்னிங் டியூ. அடுத்தபடியாக கொஞ்சம் மலைப்பாங்கான ஒரு தேசமாக இருக்க வேண்டும். அதாவது கரடு, கரடும்பாங்க, பெரிய மலை கிடையாது, சும்மா மேடு பள்ளமாக இருக்க மாதிரி அந்த மாதிரி இருக்கிற ஒரு தேசமாக இருக்கணும். இப்போ இஸ்ரேல் தேசத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய மழை பெய்யறது கிடையாது, பெய்யும் ஆனால் பெருசாக இருக்காது. நல்ல பிரகாசமான சூரியன் இருக்கும், மார்னிங் ஹெவி டியூ, அதாவது நல்ல கடுமையான பனி காலையில் காணப்படும். அடுத்தது லேண்டே பொதுவாக தெரியும் உங்களுக்கு, மேடும் பள்ளமும் நிறைந்த தேசம், பள்ளத்தாக்குகளும் மலைகளும் நிறைந்த தேசம். இப்போ இந்த இஸ்ரவேல் தேசத்தில் திராட்சை விளைவதற்கு சாதகமாக இருக்கிறது தேசம் என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக திராட்சை பழம் எப்பொழுது விளையும் என்று சொன்னால் தேசத்தில் சமாதானம் நிலவினால் திராட்சை பழம் விளையும்.
கண்ட்ரியில் பீஸ் இருக்கு, கண்ட்ரி இஸ் அண்ட் பீஸ், தென் யூ கேன் எக்ஸ்பெக்ட் கிரேப்ஸ். வை? அதற்கு என்ன பொருள் என்று சொன்னால், கிரேப்ஸ் வந்து அந்த திராட்சை கொடியை கான்ஸ்டன்டா நீங்க வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும், அதை ப்ரூன் பண்ணணும், அதை வந்து நீங்க வந்து கான்ஸ்டன்டா அதை வாட்ச் பண்ணணும் டெய்லி. ஒரு நாளைக்கு பல முறை அந்த கிரேப்ஸ் கிட்டேயே நீங்க இருந்தீங்கன்னா தான் கிரேப்ஸ் விளையும், திராட்சை பழம் விளையும். அப்ப பீப்புளுடைய அட்டென்ஷன் இதுக்கு நேராய் திரும்பும் பொழுது அவர்கள் வேற எதை தியானிக்க முடியாது, வேற எதில் அவங்க கான்சென்ட்ரேஷன் போகாது என்று சொன்னால் யுத்தம் என்கிறதுக்கு நேராக கான்சென்ட்ரேஷன் போகாது. யுத்தத்துக்கு நேராக கான்சென்ட்ரேஷன் இருக்கும் என்று சொன்னால் இதை என்ன செய்ய முடியாது, அவர்கள் கவனிக்க முடியாது. ஆகினாலே ஆண்டவரா இயேசு கிறிஸ்து சொன்ன ஊமையில் எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு தோட்டம் இருந்தது, அது திராட்சை தோட்டம். அந்த திராட்சை தோட்டத்திற்கு ஒரு வேலையாள் இருந்தான் என்பதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். திராட்சை தோட்டத்திற்கு யார் வேண்டும்? ஒரு வேலைக்காரன் வேண்டும். அவன் படுத்து தூங்குறவனாய் இருக்கக்கூடாது, திராட்சை தோட்டத்தை கண்காணிக்கிறவனாய் இருக்க வேண்டும். ஒரு திராட்சை தோட்டம் பராமரிக்கப்பட வேண்டும், ஒரு திராட்சை தோட்டம் கண்காணிக்கப்பட வேண்டும். அதில் இருக்கிறதான தேவையற்ற கிளைகள் வெட்டி எடுக்கப்பட வேண்டும். இல்லாவிட்டால் என்ன செய்யும் என்று சொன்னால் மண்ணிலிருந்து வரும் சாறு, இந்த சாரம் தேவையற்ற கிளைகளுக்கு போய் சேரும். அந்த கிளை, அந்த கொடி தேவையில்லாமல் இருக்கும் என்று சொன்னால் அதை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் வெட்டி எடுக்க வேண்டும். Constant watching, constant pruning is needed for grapevine. இதை ஒரு தீர்க்கதரிசி மிக அழகாக சொல்லுகிறார். ஏசாயா 5:1-2 வாசிக்க கேட்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 5:1-2. இப்பொழுது தான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன், என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. கவனிச்சீங்களா எங்க இருக்கணும் திராட்சை தோட்டம்? மகா செழிப்பான மேட்டிலே இருக்க வேண்டும். மகா செழிப்பு என்று சொல்லி சொல்லும் பொழுது ரெண்டு விஷயங்கள், பிரைட் சன்ஷைன், பிரகாசமான சூரிய ஒளி, அதுக்கடுத்தது அதிகாலையில் கிடைக்கக்கூடிய பனி. இது இரண்டும் இருந்தால் இந்த மேட்டிலே எது விளையும் என்று சொன்னால் திராட்சை செடிகள் விளையும். நீங்கள் எருசலேமிலிருந்து எப்ரோன் போகும் பொழுது, இந்த முறை எங்கூட இஸ்ரேலுக்கு வரவங்க ரெண்டு பேரும் இங்கே உட்கார்ந்துருக்காங்க. அவர்கள் பஸ்ஸில் நீங்கள் ரைட் சைடு லெஃப்ட் சைடு வாட்ச் பண்ணிட்டு வாங்க. இந்த பிக்சரை நீங்கள் பார்ப்பீர்கள். இங்கே இருக்கிற அந்த ஏசாய 5:1-2 இருக்கிற பிக்சரை நீங்கள் பார்ப்பீர்கள். அதாவது மேட்டில் திராட்சை தோட்டம் இருப்பதை பார்ப்பீர்கள். அடுத்தது அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி. நல்லா கவனிங்க, இந்த வேலி எதை வைத்து அடைப்பார்கள் என்று சொன்னால் அந்த ஃபீல்டில் கிடைக்கிற கல்லை தான் எடுத்து வேலியாக அடைப்பார்கள். ஃபீல்டுக்குள்ள கிடைக்கிற கல்லை நீங்க பார்த்தீங்கன்னா திராட்சை தோட்டத்தை சுற்றி வேலி அடைப்பார்கள். நம்ம பார்த்தோம் இல்லை, நான் உங்களுக்கு காமிச்சு கொடுத்தனேன். திராட்சை தோட்டத்திற்கு வேலி எது என்று சொன்னால் அதில் கிடைக்கக்கூடிய கற்களை எடுத்து அதை சுற்றி என்ன செய்வார்கள்? வேலி அடைப்பார்கள். அதை வேலி அடைத்து அதனுடைய கற்களை பொறுக்கி. அடுத்தது அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு, அதிலே நல்ல திராட்சை செடிகளை நட்டு, அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி. இந்த கோபுரம் எதற்கு என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால் வாட்ச் டவர். வேற ஏதாவது மிருகங்கள், வேற ஏதாவது பறவைகள், வேற ஏதாவது நபர்கள் இந்த திராட்சை தோட்டத்தை பார்க்க வருகிறார்களா, திருட வருகிறார்களா என்பதை எங்கிருந்து கவனிப்பார்கள் என்று சொன்னால் அதுல நடுவில் ஒரு வாட்ச் டவர் கட்டிட்டு அதுல உட்கார்ந்து இவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் திராட்சை தோட்டத்தை பார்ப்பார்கள். இப்ப உங்களுக்கு புரிகிறதா? திராட்சை தோட்டம், திராட்சை பழம் விளைய வேண்டும் என்று சொன்னால் தேசத்தில் அமைதி நிலவ வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒரு நபர் அங்கேயே சுத்திட்டு இருப்பார், திராட்சை தோட்டத்திலேயே சுத்திட்டு இருக்கணும். திராட்சை தோட்டத்திலேயே நபர்கள் எல்லாரும் சுற்றி கொண்டு இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களால் எங்கே போக முடியாது? வார் யுத்தத்திற்கு போக முடியாது. யுத்தத்திற்கு போனால் இங்கே என்ன செய்ய முடியாது? கவனிக்க முடியாது. கிரேப்ஸ் விளைகிறது என்று சொன்னால் என்ன பொருள்? சமாதானம் என்பது பொருளாக இருக்கிறது. சமாதானம், இந்த தேசம் சமாதானமான தேசம் என்பதை அடையாளப்படுத்துகிறது திராட்சை பழம் விளையும் இடம். அடுத்தது அதில் ஒரு ஆலையை உண்டு பண்ணினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதில் ஆலையை உண்டு பண்ணி, இப்பொழுது இந்த ஆலையை உண்டு பண்ணுகிற விஷயங்கள் எல்லாவற்றையும் நம்ம லீமினியன் கான்பரன்ஸ்ல அதற்கு முன்னாலே இங்கே நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காண்பித்து விட்டேன். ஆகையினால இதை நான் சொல்ல வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. டிஃபரன்ட் சைஸ், different color, different taste, எல்லாவற்றையும் ஆலையில போட்டு அடிச்சா என்ன ஆகும்? இனி சைஸும் கிடையாது, கலரும் கிடையாது, தனித்தனி டேஸ்டும் கிடையாது, ஒரே டேஸ்ட் தான். அதற்கு தேவை என்னவென்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதற்கு ஒரு மிக்சி தேவை.
அதற்கு தேவை என்னவென்று சொன்னால், வெளியில் இருக்கிற ஒரு ஃபோர்ஸ் பிஜேபி ஆர்எஸ்எஸ் தேவை நம்மை ஒன்றுபடுத்துவதற்கு. இதுதான் நமக்கு தேவை. அது இருந்தால்தான் நாம் ஒன்றாவோம், இல்லாவிட்டால் ஒன்றுபடுவதற்கு வாய்ப்பில்லை. ஜூன் மாதம் 8ஆம் தேதி வேதாகமத்தை விநியோகிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜபத்தோடு ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், மதவெறி பிடித்த சிலர் வேதாகமங்களை பிடுங்கிக் கொண்டு போய் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார்கள். எல்லோரும் யோசித்தோம், ஏன் நாம் வேதாகமங்களை வீடுகள் தோறும் விநியோகிக்க கூடாது என்கிறதான ஒரு காரியத்தை முன்வைத்த பொழுது, கண்டிப்பாய் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு தீவிரவாத எண்ணம் மக்கள் மத்தியில் வந்ததற்கு ஒரே காரணம் என்னவென்று சொன்னால், வெளியிலிருந்து வந்த ஃபோர்ஸ் நம்மை தாக்கினபடியினால்தான் நாம் ஒன்று சேர்ந்தோம் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. வெளியில ஒரு ஃபோர்ஸ் இல்லைன்னா நம்ம ஒன்று சேரவே முடியாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ ஒன்று சேர்ந்ததற்கு பிறகு எல்லாருடைய மூஞ்சியும் பார்க்கும் பொழுது எல்லாரும் அல்லேலூயா சொல்றாங்க, எல்லாரும் இயேசுங்கிறாங்க, எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்றாங்க. ஆனா எல்லாரும் என்ன சொல்றது இல்லைன்னு சொன்னா, பேப்டிஸ்ட்னு சொல்றது இல்லை, சிஎஸ்ஐன்னு சொல்றது இல்லை, பெண்டிகாஸ்ட் சொல்றது இல்லை, லூதரன் சொல்றது கிடையாது. ஸோ நவ் தே ஆர் ஒன். நீங்கள் பாருங்கள், நாங்கள் இஸ்ரேல் ட்ரிப் போகிறோம், எல்லா குரூப் பீப்புளும் இருப்பாங்க அங்கே. இந்த டினாமினேஷன் மட்டும்தான் நீங்க பார்க்க முடியாது, கத்தோலிக்கர்களிலிருந்து எல்லா குரூப் பீப்புளும் அங்கே உள்ள இருப்பாங்க. அவர்கள் எல்லோரும் தேசத்தை என்ஜாய் பண்ணுவதை உங்களை கண்கூடாக நீங்கள் பார்க்க முடியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் வேலி நாம் பாதுகாக்கப்பட வேண்டும், ஏன் கோபுரம் நாம் கண்காணிக்கப்பட வேண்டும், ஏன் ஆலை நாம் ஒன்றுபட வேண்டும். திராட்சை தோட்டத்திற்கு வேலி தேவை நாம் பாதுகாக்கப்படுவதற்காக, திராட்சை தோட்டத்திற்கு கோபுரம் தேவை நாம் கண்காணிக்கப்படுவதற்காக, திராட்சை தோட்டத்திற்கு ஆலை தேவை. பலதரப்பட்ட மக்கள், பலதரப்பட்ட டினாமினேஷன் இருக்கிற மக்கள் ஒன்றாக மாற வேண்டும் என்பதற்காக. திராட்சை பழம் விளைகிறது என்று சொன்னால் தேசத்தில் சமாதானம் இருக்கிறது என்பதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். லூக்கா 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓமை சொல்லும் பொழுதே திராட்சை தோட்டம் என்பதை தான் ஓமையாக சொல்லுவதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இவர்கள் தோட்டம் என்று சொல்லி சொல்லும் பொழுது அவர்களுக்கு தெரிவதெல்லாம் திராட்சையைத்தான் அவர்கள் தோட்டம் என்று சொல்லி சொல்லுவார்கள். லூக்கா 20ஆம் அதிகாரம். அப்பொழுது திராட்சை தோட்டத்தின் எஜமான், நான் என்ன செய்யலாம், எனக்கு பிரியமான குமாரனை அனுப்பினால் அவனை ஆகிலும் கண்டு அஞ்சுவார்கள் என்று எண்ணி. இதை ஏற்கனவே நாம் உயிர்த்தெழுந்த நாள் செய்தியில் நீங்கள் கேட்டீர்கள். இந்த ஓமை எப்படிப்பட்ட ஓமை, ஆண்டவர் என்ன சொன்னார் விஷயத்தை உயிர்த்தெழுந்த நாளில் நான் கொடுத்த செய்தியில் நீங்கள் புரிந்திருக்கும். நான் இந்த வசனத்தை நான் மேற்கோள் காட்டுவதற்கு ஒரே காரணம் என்னவென்று சொன்னால், திராட்சை பழம் விளையும் இடம் தோட்டமாகவும் அந்த தோட்டத்திற்கு ஒரு தோட்டக்காரன் தேவை என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 24 மணி நேரம் கண்காணிக்கப்படக்கூடிய ஒரு இடம் இருக்கும் என்று சொன்னால், கண்காணிக்கப்பட வேண்டிய ஒரு இடம் இருக்கும் என்று சொன்னால், அது திராட்சை விளையும் திராட்சை தோட்டம் என்பதை நீங்கள் என்ன செய்துவிடக்கூடாது, மறந்துவிடக்கூடாது. இந்த கிரேப்ஸ்ல என்ன இருக்குன்னா, ஹீலிங் பவர் இருக்கு. இந்த கிரேப்ஸ்ல ஹீலிங் பவர் இருக்கு. எனக்கு ரெண்டு பக்கம் கிட்னி ஸ்டோன் வந்ததுக்கு அப்புறம் சிஸ்டர் பிரேம் என்ன தெரியுமா சொன்னாங்க, கிரேப்ஸை வாங்கி அதை அப்படியே விதையோடும் அதனுடைய தோலோடும் மிக்சியில் அடித்து அதனோடு வால் மிளகு, ஒரு 10 மிளகு சேர்த்து நீங்கள் சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால் கல்லை கரைத்து விடும் என்று சொல்லி சொன்னார்கள். கண்டினியூஸா நான் செஞ்சேன். நான் இதை செய்யலாமா என்று சொல்லி பிரதர் நமேஷ் கேட்டேன். நான் அவர் என்ன சொன்ன, ஃபுட் தானே இது, வேற ஒண்ணுமே இல்லையே, தாராளமா செய்யலாமே, ஒரு நாளைக்கு 4 வேளை கூட செய்யலாமே, இதுல என்ன தப்பு இருக்கிறது, வேற என்னாவது இதுல மருந்து இருக்கா, மருந்து இல்லவே இல்லை. இஸ்ரேல் தேசத்துல வாங்கின கிரேப்ஸா இருந்தா நீங்க என்ன செய்யலாம் என்று சொன்னால் அதை அப்படியே சாப்பிடலாம். ஆனால் இந்தியாவில் வாங்க கிரேப்ஸ் நீங்க அப்படியே சாப்பிட முடியாது. காரணம் என்னவென்று சொன்னால், பெஸ்ட் அடிச்சிருப்பாங்க மேல. அதனால் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், 1 நிமிடம் உப்பு தண்ணீரில் கழுவுங்கள், இன்னொரு நிமிடம் மஞ்சள் தண்ணீரில் அதை கழுவிவிட்டு அதை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் மிக்சியில் அடித்து சாப்பிட வேண்டும். இது எது சரியாகிறது என்று சொன்னால், வயிற்று பிரச்சனை எல்லாமே சரியாகிறது. கிரேப்ஸ் சாப்பிடும் பொழுது எது சரியாகிறது, வயிற்றில் இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் சரியாகிறது. அப்போஸ்தலன் ஆகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது, தண்ணி மட்டும் குடிக்காத கொஞ்சம் கிரேப்ஸும் சேர்ந்து குடின்னு சொல்லுகிறார். வசனம் தெரியுமா உங்களுக்கு எங்க இருக்கிறது என்று சொல்லி, 1 தீமோத்தேயு 5:23 நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், பவுல் கொடுக்கிற அந்த அறிவுரையை பாருங்கள். நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்லுங்கள், கிரேப்ஸ் சாப்பிடுப்பான்னு சொல்லுங்க. நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றிற்காகவும் உனக்கு அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சரசமும் கூட்டிக்கொள், கொஞ்சம் திராட்சரசத்தையும் கூட்டிக்கொள். பக்கத்துறவங்களை பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் கிரேப்ஸ் சாப்பிடுங்கன்னு சொல்லுங்க. சொல்்லுங்க. நீங்க சொன்னதான் கேட்பாங்க, நான் சொன்னா கேட்க மாட்டாங்க. அதனால தான் உங்களே சொல்ல சொல்றேன். நான்
ஏன்னா இங்க நான் தூரத்தில் இருக்கிறேன், பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்க வந்து கையை கொஞ்சம் பிரஸ் பண்ணி விதையோட சாப்பிடுங்கன்னு சொல்லுங்க, தோலோட சாப்பிடுங்கன்னு சொல்லுங்க, டெய்லி சாப்பிடுங்கன்னு சொல்லுங்க. பவுலே தீமோத்தேயுக்கு சொல்றாருன்னா நீங்க பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சொல்ல மாட்டீங்களா? நல்ல பன்னீர் திராட்சை கிடைக்கிறது, விதையுள்ள திராட்சை கிடைக்கிறது. விதையில்லா திராட்சை வாங்கி சாப்பிட்றாதீங்க, சந்ததியே வராது. அவன் பூரா விதையும் அவன் எடுத்துட்டான், அப்புறம் சந்ததி எங்க வரப்போகிறது? சோ கிரேப்ஸ். அடுத்தபடியாக நாம் மாதுளம் பழத்திற்கு நிறைய கடந்து செல்லலாம். போமோகிரானேட். போமோகிரானேட்ல உள்ள பாத்தீங்கன்னு சொன்னா அது ஒரு அற்புதமான பழம். எவ்வளவு அற்புதமான பழம் தெரியுமா? அதுல எவ்வளவோ மெடிசினல் வேல்யூஸ் அதுல இருக்கு. நான் இஸ்ரேல் தேசத்தை கூட்டிக் கொண்டு போகும்போது மக்களுக்கு என்ன தெரியுமா சொல்லுவேன், எங்கெல்லாம் போமோகிரானேட் ஜூஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் நின்று எப்படியாவது குடிச்சிருங்க. $3 கொடுக்கும், $2 இருக்கும், $4 இருக்கும், $5 கொடுத்த கொடுத்தாலும் குடிங்க. ஏன்னு சொன்னா திரும்பி இங்க வந்துட்டா நீங்க வந்துட்டு $50 கொடுத்தா கூட கிடைக்காது. இஃப் யூ கம் டு இந்தியா $50 கொடுத்தாலும் கிடைக்காது. ஆமா, ஒரு பழத்தை ரெண்டு அறுத்த அப்படி மிக்ஸ் அதுல வச்சு அப்படி அடுப்பு மாத்த பாருங்க, ரெண்டு டம்ளர் வரும். ஒரு டம்ளர் $3, நம்ம பணத்துக்கு ₹200. நான் சொல்றேன் ₹500 கொடுத்தா கூட இங்க அது கிடைக்காது. பிளட்டை பியூரிஃபை பண்றதும் கிடையாது, மட்டுமல்ல வயிற்று இருக்கிற எல்லா பிரச்சனையும் சுகமாக்கிவிடும். போமோகிரானேட்டை பற்றி நான் படித்த ஒரு தகவல், ஆனால் நான் அதை ஆராய்ச்சி பண்ணி உறுதி செய்யாத ஒரு தகவல், எல்லோரும் ஏகமனதாக ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தகவலை நான் சொல்லுகிறேன். அதில் 613 சீடு இருக்கும் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். 613 சீட்ஸ். அது எதை குறிக்கிறது என்று சொன்னால் 613 கட்டளைகளுக்கு அடையாளம் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். ஆனால் நான் இன்று வரை நான் எண்ணி பார்த்ததில்லை. ஒருவேளை நீங்கள் யாராவது முயற்சி செய்து பார்த்துவிட்டு இடத்துல சொல்லுங்கள். அதில் 613 சீடு இருக்கிறதா என்று சொல்லி நீங்கள் முயற்சி செய்யும் பொழுதே என்ன ஆகிவிடும் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா 4 சீடு உள்ள போயிடும். அப்புறமே நீங்கள் எங்கே கணக்கு பண்ணுறது? நீங்கள் உரிக்கும் பொழுதே இங்கே அங்கே விழுகிற உடனே டக்குன்னு எடுத்து வாயில் போட்டுருவீங்க. அப்போ உங்களால் என்ன செய்ய முடியாது? கணக்கு பண்ணவே முடியாது. இந்த மாதுளம் பழத்தை நீங்கள் அந்த மொக்கு அதை நீங்கள் வைத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் 5 மொக்கு இருக்கும், அந்த 5 காணர் இருக்கும். ஒரு ராஜாவினுடைய கிரீடமே இதனுடைய அடிப்படையில் தான் உருவானது என்று சொல்லி சொல்லுகிறார்கள். ஒரு ராஜா தலையில கிரீடம் வைக்கிறார், மாதுளம்பழத்தினுடைய அடிப்படையில் தான் அவருடைய கிரீடமே அமைந்திருந்தது என்று சொல்லி சொல்லுகிறார்கள். இந்த மாதுளம்பழத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் சாலமோன் தேவாலயம் கட்டும் பொழுது வெண்கல தூணுடைய மேலே மாதுளம்பழத்தினால் அவன் சித்திர வேலைப்பாடுகளை செய்திருந்ததை நீங்கள் பார்க்க முடியும். This is a royal fruit. அதை மறந்துவிடக்கூடாது. நீங்கள் வாசியுங்கள் 2 ராஜாக்கள் 25:17 வாசியுங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 25:17. ஓகே, 2 நாளாகவும் 3:16 வாசியுங்கள். 2:16:16 சந்நிதிக்கு முன்னிருக்க சங்கிலிகளையும் பண்ணி தூண்களின் முனைகளின் மேல் பற்ற வைத்து 100 மாதுளம்பழங்களையும் பண்ணி அந்த சங்கிலிகளில் கோத்தான். நீங்க பார்த்தீங்கன்னா அதுலேயே எதை நான் வைத்திருந்தார்கள் என்று சொன்னால் மாதுளம்பழங்களை தான் வைத்திருந்ததை நீங்கள் பார்க்கிறீர்கள் சித்திர வேலைப்பாடுகளோடு. இதை நான் எவ்வாறு மொழிபெயர்க்கிறேன் என்பதை கவனியுங்கள். இதை எவ்வாறு நான் வியாக்கியானம் செய்ய போகிறேன் என்பதை கவனியுங்கள். ஒரு தேவனுடைய ஆலயம், அந்த தேவனுடைய ஆலயத்தினுடைய தூண் உயர யாருமே எட்ட முடியாத இடத்துல அந்த உயரத்தில் அந்த மாதுளம்பழம் இருந்தது. இந்த மாதுளம்பழத்தினுடைய படம். அடுத்தபடியாக இந்த மாதுளம்பழத்தை ஆண்டவர் எங்கே வைக்க சொன்னார் என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆரோனுடைய அங்கியினுடைய கீழே வைக்க சொன்னார். வாசியுங்கள் யாத்திராகம் 39:24-26 3 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். யாத்திராகம் 39:24-26 யாத்திராகம் 39:24-25 ஓரங்களில் தொங்கத்தக்கதாக திரித்த இளநீல நூலும் ரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலுமான வேலையாக மாதளம்பழங்களை பண்ணி. அடுத்தது பசும்பொன்னினால் மணிகளையும் பண்ணி அந்த மனிதரை அங்கியின் ஓரங்களில் சுற்றிலும் மாதளம்பழங்களின் இடையிடையே தொங்க வைத்தார்கள். இப்ப மாதளம்பழம் பண்ண வேண்டிய நூலை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதுவே ராயல்டி தான். இளநீளம் தெரிஞ்சிச்சு உங்களுக்கு, இளநீளம்னா இதுக்கு மேல உங்களுக்கு விளக்கம் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது.
இரத்தாம்பரம், சிவப்பு. இந்த மூன்று நூல்களை வைத்து சித்திர வேலையாக இவர்கள் எதை செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆரோனுடைய அங்கியினுடைய கீழே மாதுளம் பழங்களை பண்ண வேண்டும். என்னையா டிசைன் மாதுளம் பழத்தை டிரெஸ்ல போட்டிருக்கிற டிசைன் நமக்கு தெரியல. அந்த டிசைனில் நீங்க டிரெஸ் போட்டீங்கன்னா யூ ஆர் த ராயல் அண்ட் யூ ஆர் அ பிரீஸ்ட். நீங்கள் தான் ராஜாவும் ஆசாரியனும். இப்போ ஒரு ராஜா வாசம் பண்ணுகிற இடம் ஒரு தேவனுடைய ஆலயம். இந்த தேவனுடைய ஆலயத்தினுடைய உச்சியிலே மாதுளம் பழத்தை வைக்கும் பொழுது யாருமே எட்ட முடியாத இடத்துல வைத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒரு ஆசாரியனுடைய வஸ்திரத்தில் வைக்கும் பொழுது ஏழைகளும் கூட அதை ரீச் பண்ண முடிய அளவுக்கு கர்த்தர் எங்க வச்சாருன்னு சொன்னா, மேல வைக்காம கீழே வைத்தார். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், ஏழைகளும் ரீச் ஆக வேண்டும் என்கிற எண்ணத்தோடு ஆண்டவர் வைத்தார். இதோ பணக்காரர்களுக்கு மட்டும் எட்டக்கூடிய பழம் அல்ல இது. ஆசாரியின் மூலமாக ஆண்டவர் யாருக்கு கொடுத்தார் என்று சொன்னால், தரித்திரருக்கும் பாமருக்கும் சிறுவர்களுக்கும் எல்லோருக்கும் ரீச் ஆகக்கூடிய அளவில் ஆண்டவர் எந்த பழத்தை வைத்தார் என்று சொன்னால், இந்த மாதுளம் பழத்தை வைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். This is the fruit of royalty and this is the fruit of priesthood. Priestly royalty. ரெண்டுக்குமே சம்பந்தப்பட்ட ஒரு பழம் எந்த பழம்? மாதுளம் பழம் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த மாதுளம் பழம் ஒரு மணவாளன் மணவாட்டியையும் மணவாட்டி மணவாளனையும் சித்தரிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு பழம் என்பதை நாம் வாசிக்கலாம். சொல்ல சொல்ல வசனங்களை உன்னத பாட்டிருந்து சீக்கிரமாக எடுத்து வாசியுங்கள், சமயம் ஓடிக்கொண்டிருக்கிறது. உன்னத பாட்டின் புஸ்தகம் 4:3 ஒருவரும், 13 ஒருவரும், 8:2 ஒருவரும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். சீக்கிரமாக வாசியுங்கள். உன்னத பாட்டு 4:3. உன் முக்காட்டின் நடுவே ஒரு மணவாட்டியை சித்தரிப்பதற்கு மாதுளம் பழத்தை வைத்து சித்தரிக்கிறார் என்பதை நீங்கள் பாருங்கள். எப்படி இருக்கிறதா? வெடித்த மாதளம் பழம் போல் இருக்கிறது. அதே அதிகாரம் 13 வாசியுங்கள். உன் தோட்டம் மாதளம் செடிகளும் அருமையான கனிமரங்களும். போதும். ஒரு தோட்டத்தை சித்தரிக்கும் பொழுது மாதளம் செடியுள்ள தோட்டம் என்று சித்தரிக்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அடுத்தது நான் சொன்ன 8:2 வாசியுங்கள். நான் உன்னை கூட்டிக்கொண்டு என் தாயின் வீட்டுக்கு நான் உன்னை அழைத்துக் கொண்டு போவேன். நீர் என்னை போதிப்பி கந்தவர்க்கமிட்ட திராட்சரசத்தையும் என் மாதளம் பழம் ரசத்தையும் உமக்கு குடிக்க கொடுப்பேன். சொல்லுங்க, பொமோகிரானேட் ஜூஸ் குடிங்கன்னு சொல்லுங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு. சொல்லுங்க, பால் கலக்காம குடிக்கணும். இங்க பால் ஊத்திடுவான் நம்ம ஊரில், சர்க்கரையும் போட்டுருவான். அவன்கிட்ட சொல்லும்போது சொல்லணும், பாலும் ஊற்றக்கூடாது, சர்க்கரையும் ஊற்றக்கூடாது, தண்ணியும் ஊற்றக்கூடாதுன்னு சொல்லிடணும். ஐஸும் போடக்கூடாது. வெரி குட். அது எனக்கு முக்கியமா. நல்ல வேலை சொன்னீங்கம்மா, இல்லை நான் முட்டிருந்தேன், ஏமாந்துருப்பேன். ஐஸ் போட்டிருப்பான். ஐஸும் போடக்கூடாது சொல்லுங்க, பாலும் ஊற்றக்கூடாது, சர்க்கரையும் போடக்கூடாது, தண்ணியும் ஊற்றக்கூடாது. மாதளம் பழம் ரசத்தை குடிக்க கொடுப்பார். மணவாளன் மணவாட்டிக்கு இடையே இருக்கிற அந்த உரையாடலே மாதுளம் பழம் ரசம் வருகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இன்னும் வாசியுங்கள், 6:7 வாசியுங்கள். உன் முக்காட்டின் நடுவே உன் கன்னங்கள் வெடித்த மாதுளம் பழம் போல் இருக்கிறது. உன் முக்காட்டின் நடுவே உன் கன்னங்கள் வெடித்த மாதுளம் பழங்கள் போல் இருக்கிறது என்று சொல்லி சித்தரிக்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். 6:11 வாசிச்சமா? 6:11. பள்ளத்தாக்கிலே பழுத்த கனிகளை பார்க்கவும் திராட்சை செடிகள் துளிர்விட்டு பூத்ததா என்று அறியவும் வாதுமை தோட்டத்திற்கு போனேன். அப்ப எதை எது செழிப்பை குறிக்கிறது என்று சொன்னால், மாதளம் பழம் செழிப்பை குறிக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். கடைசியாக 7:12 வாசிக்கலாம். வாசிச்சமா? அதிகாலையிலே திராட்சை தோட்டங்களுக்கு போவோம், திராட்சை கொடி துளிர்த்து அதன் பூ மலர்ந்ததோ என்றும் மாதளம் செடிகள் பூ பூத்ததோ என்றும் பார்ப்போம். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன். உச்சிதங்களாகிய திராட்சை பழத்தையும் மாதளம் பழ ரசத்தையும் கொடுப்பேன். அதாங்க நேசத்தின் உச்சிதமே. அதுதாங்க நேசத்தின் உச்சிதமே. எது? மாதளம் பழ ரசமும் திராட்சை பழ ரசமும் தான் நேசத்தின் உச்சிதமே. என்ன, இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. பிப்ளிக்கல் கோஷர் ஒயினை வீட்டில் வாங்கி வச்சுட்டு யார் வந்தாலும் பிப்ளிக்கல் கோஷர் ஒயின் நான் சர்வ் பண்ணுவேன்னு சொல்லி. என்ன பிரதர் இருக்கா?
வந்து அதான் கொடுக்கணும், வேற எதுவும் கொடுக்க கூடாது. டீ காஃபி கொடுத்தே வயிற்ற கொன்னுட்டோம், மக்களை முடிச்சிட்டோம். நம்ம வயிறு முடிஞ்சது, ஆளும் முடிஞ்சிட்டாங்க. ஜஸ்ட் கிவ் ஹிம் எ கப் ஆஃப் பாமோகிரானட் ஜூஸ் அண்ட் கிரேப் ஜூஸ். Even if it is expensive, but it is good for health. நீங்கள் ஒருவரை நேசிப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் வீட்டுக்கு வந்தோடனே கொஞ்சம் கிரேப் ஜூஸ் கொடுங்க, இல்லாட்டி மாதுளம்பழ ஜூஸ் கொடுங்க. என் நேசருக்கு நேசத்தின் உச்சிதமே திராட்சை பழத்தினுடைய ரசமும் மாதுளம்பழத்தினுடைய ரசமும். இதுல பெரிய ஹீலிங் ப்ராப்பர்ட்டியே இருக்கு. மாதுளம் பழத்தை அது பழுப்பதற்கு முன்பாக பிஞ்சா இருக்கும் பொழுது நீங்கள் எடுத்து அரைச்சு நீங்க குடிப்பீங்கன்னு சொன்னா எப்பேற்பட்ட டைரியாவும் நின்றோம். டைரியா போயிட்டு இருக்கிற ஆளுக்கு இல்லாட்டி அந்த பழத்தினுடைய இலை இருக்கு பாருங்க, அதுல இன்னும் ஜாஸ்தி. அதை நீங்கள் பறித்து ஒரு 10 இலை வாயில போட்டு மெல்ல சொல்லுங்க, அவ்வளவு நேரம் போயிட்டு இருந்த டைரியா உடனே ஸ்டாப் ஆகும். இதுக்கு அதற்கு இருக்கிற ஹீலிங் பவர் மாதிரி வேற எதுக்கும் இல்லவே இல்லை. கர்த்தர் நம்மதை ஹீலிங் பவராக அதை ஆண்டவர் வைத்திருக்கிறதை நீங்கள் உணர முடிகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மணவாளன் மணவாட்டினுடைய நேசத்தினுடைய உச்சிதம் மாதுளம்பழ ரசம் என்பதை நாம் பார்த்தோம். கிரேப்ஸ், பாமோகிரானேட்ஸ், கடைசியாக நாம் பார்க்க போவது அத்தி. எதை பார்க்க போகிறோம்? அத்தி பழத்தை நாம் பார்க்க போகிறோம். இது பாலும் தேனும் ஓடுகிற தேசமா? ஆம். எப்படி சொல்ற? மாதுளம்பழம் விளைகிறது, அத்தி பழம் விளைகிறது, திராட்சை பழம் விளைகிறது. ஆகினால் இது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். இப்பொழுது இந்த அத்தியினுடைய குணாதிசயங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது 2 Kings 20:1-7 வரை யாராவது ஒரு வாசிக்க கேட்கலாம். 2 Kings 20:1-7 சத்தமாக நேர்த்தியாக யாராவது ஒருவர் சீக்கிரம் வாசியுங்கள். அந்நாட்களில் மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். ஓகே, இந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரியும். இசைக்கு ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் என்ன செய்தார்? 15 ஆண்டவர் அவனுக்கு கூட்டிக் கொடுத்ததை நாம் அறிகிறோம். இப்பொழுது 6 வாசிக்கலாம். 15 கூட்டுவேன், உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாக இருப்பேன் என்று சொல் என்றார். இப்ப பாருங்க, 7 பாருங்க, இங்க தான் கிளைமாக்ஸே இருக்கு. பின்பு ஏசாயா அத்திப்பழத்து அடையை கொண்டு வாருங்கள். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போட்ட பொழுது அவன் பிழைத்தான். அவன் பிழைச்சதுக்கு காரணமே அத்திப்பழ அடை தாங்க. அத்திப்பழ அடை, நீங்கள் பாருங்கள், பஸ்ல போறீங்க, ஒரு கார் வாங்குறீங்க, அதற்குள்ள எல்லா வாகனத்திற்குள்ளாகவும் ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸுக்கு பேர் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ். இப்ப எல்லாம் என்ன சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் எய்ட். ரெண்டாவது ஒண்ணு சொல்றேங்க, அவனிங்க ஏதாவது சரீரத்தில் புண்ணு வந்துருச்சுன்னா நம்ம கடையில் போய் கேட்போம், எனக்கு பேண்ட் எய்டு கொடுன்னு சொல்லி கேட்போம். என்ன கேட்போம்? எல்லாம் சொல்லுங்க, பேண்ட் எய்டு. முதல்ல பார்த்தது என்னது? ஃபர்ஸ்ட் எய்டு. ரெண்டாவது பார்த்தது பேண்ட் எய்டு. இப்போ இந்த ரெண்டை விட வித்தியாசமானது ஒன்று இருக்கு, அதுக்கு நான் சொல்றேன் கவனிங்க, எனக்கு கூட சேர்ந்து சொல்லுங்க. ஃபிக் எய்டு. புரியல? ஃபிக் எய்டு. அத்திப்பழத்தை வைத்து என்ன ட்ரீட்மெண்ட் கொடுப்பது, அதுக்கு பேர் ஃபிக் எய்டு. நீங்க ஃபர்ஸ்ட் எய்டு பார்த்துருக்கீங்க, பேண்ட் எய்டு பார்த்துருக்கீங்க, ஃபிக் எய்டு பார்த்துருக்கீங்களா? யாராவது பார்த்ததே கிடையாது. அப்பேற்பட்ட வியாதி, அப்பேற்பட்ட அந்த புண் ரணமாய் இருந்ததற்கு அத்திப்பழத்தை கொண்டு வந்து அந்த அடைய அதன் மேல வச்சு துணியை வச்சு கட்டினா, ஒரு புண்ணு மேல அத்திப்பழத்தை வச்சு கட்டினா புண்ணு ஆறுகிறது என்று சொன்னால் நம்ப முடிகிறதா? செய்து பார்த்திருக்கிறோமா? முதல்ல அத்திப்பழம் எங்க கிடைக்குது? செஞ்சு பார்க்கறக்கு கிடைக்கா? ஐயா, அவனுடைய வியாதி சுகமாயிருக்கு. இதுல எவ்வளவு பெரிய ஹீலிங் ப்ராப்பர்ட்டி இருக்கு பாத்தீங்களா அத்திப்பழத்துல. இந்த சம்பவத்தை ஏசாயா அவருடைய நூல்களை எழுதும் பொழுதும் சொல்லுகிறார். 38:21 அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கவனிங்கள். அவருடைய நூல் எழுதும் பொழுது, அவருடைய தீர்க்க தரிசனத்தை எழுதும் பொழுது
அவர் அதையே சொல்லுகிறார். 38:21 ஏசாயா, அத்திப்பழ அடையை கொண்டு வந்து பிளவியின் மேல் பற்று போடுங்கள், அப்பொழுது பிழைப்பார் என்று ஏசாயா சொல்லி இருந்தான். அதேதான் சேம் இன்சிடென்ட் இங்கே சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரு தேசம் தேவை. அது அத்திப்பழமும் மாதுளம்பழமும் திராட்சைப்பழமும் விளையக்கூடிய தேசம். இந்த மூன்றும் செழிப்பின் அடையாளம் என்பதை நீங்கள் என்ன செய்துவிடக்கூடாது, மறந்துவிடக்கூடாது. இப்பொழுது இந்த அத்திப்பழத்தை பற்றி நான் சொல்கிறேன், கவனிங்கள். அது ஒரு மிகவும் வித்தியாசமான ஒரு மரம், வித்தியாசமான ஒரு பழம். இந்த மரத்தில் பழம் விளையும் பொழுது இலைகளே இருக்காது. ஏனென்று சொன்னால், இந்த மரத்தில் பழம் விளைய வேண்டும் என்று சொன்னால் சூரிய ஒளி வேண்டும். நல்ல கடுமையான சூரிய ஒளி பட்டால்தான் இந்த பழம் விளையும். இந்த அத்திப்பழம் அந்த மரத்தில் விளைந்ததற்கு பிறகு அதற்கு நிழல் தேவை. ஆகினால் அதற்கப்புறம் என்ன சொன்னால் இலை முளைக்கும். இப்போ இந்த அத்திப்பழம் எங்கே இருக்கணும்னா இலைகளுக்குள்ள தான் இருக்கும். பழம் விளைவதற்கு சூரிய ஒளி தேவை. விளைந்த பழம் பாதுகாப்பாக பழுப்பு வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நிழல் தேவை. ஆகினால் அந்த இலை வைத்து என்ன செய்வார்கள், இலையை வந்து என்ன செய்யணும், அந்த பழத்தை மூடிக்கொள்ளும். நிறைய இலைகளுள்ள மரமாக இருக்கும் என்று சொன்னால் அதில் நீங்கள் என்ன தேடலாம் என்று சொன்னால் கனியை தேடலாம். இப்பொழுது அத்திமரத்தை குறித்த ஊமையை நாம் பார்க்க போகிறோம். மார்க் 11:13 வாசிக்கலாம். அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு இப்ப புரியுதா என்ன சொன்ன, புரிஞ்சதா உங்களுக்கு? இப்ப புரியுதா உங்களுக்கு? இலைகளுள்ள அத்திமரம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த இலைகளுக்குள்ளாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் கனிகளை தேட வேண்டும். இலைகளுள்ள அத்தி மரத்தை அவர் தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அடுத்த வசனம், அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலும் ஒருவரும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். இப்ப பாயிண்ட் என்னன்னு சொன்னா, அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். அதான் பாயிண்ட் அங்க. அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். எதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள்? இவர் அத்திப்பழத்துக்கு வந்ததும் அதுல இலைகள் இருந்ததும் இலைகளுக்குள்ளாக கனிகள் இல்லாததையும் பார்த்து அவர் இனிமேல் ஒரு காலம் உனக்கு கனி உண்டாகாது என்கிற விஷயத்தை சொன்னதையும் சீஷர்கள் கேட்டார்கள். கவனிங்கள் என்ன என்று புரிந்து கொள்ளுங்கள். அத்தி மரத்தில் இலைகள் இருந்தது என்று சொன்னால் உள்ள கண்டிப்பாக கனி இருக்கணும். இலைகள் இருந்தால் என்ன இருக்க வேண்டும்? கனி இருக்க வேண்டும். இந்த அத்தி மரத்தில் இவர் இலைகளை பார்த்தார், ஆனால் உள்ள என்ன இல்லை, கனி இல்லை. கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நீ ஏன் மாய்மாலமாய் இருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறார். இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இலைகளை விலக்கி விலக்கி இலைகளை ஒதுக்கி ஒதுக்கி இவர்களை எதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் கனிகளை கண்டுபிடிக்க வேண்டும். இவர் ஏதாகிலும் அகப்படுமா என்று சொல்லி பார்க்கும் பொழுது முழுவதும் இலைகள் இருந்ததான், அந்த இலைகளுக்குள்ளாக என்ன காணப்படவில்லை என்று சொன்னால் கனிகள் காணப்படவில்லை. ஆகினால கர்த்தர் மாய்மாலத்தை கண்டிப்பதையும் மாய்மாலத்தை எச்சரிப்பதையும் நீங்கள் பார்க்கிறீர்கள். அதை அவர்கள் சீஷர்கள் கேட்டார்கள் என்று சொன்னால் சீஷர்களுக்கு புரியும் வண்ணமாக, ஏதோ நீ இலைகள் உள்ள ஒரு மரம் போல நின்று கொண்டிருக்கிறாய், ஆனால் உன்னிடத்தில் என்ன இல்லை, கனி இல்லை. இன்னைக்கு பார்த்தா வெளியிருந்து பார்த்தா நல்ல தள 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 என்று சொல்லி அத்தி மரம் இலைகளோடு காணப்படுகிற மரத்தை போல அநேகர் காணப்படுகிறார்கள். ஆனால் தேடி பார்த்தால் என்ன கிடைப்பதில்லை, ஃப்ரூட்ல லைஃப் இல்லாமல் போய்விடுகிறது. இலை இல்ல, அதாவது கனி கொடுக்காத அத்தி மரத்தை அந்த திராட்சை தோட்டத்தில் நீங்கள் வைத்திருப்பீர்கள் என்று சொன்னால், திராட்சமும் மாதுளையும் இருக்கிற அந்த தோட்டத்தில் நீங்கள் அத்தி மரத்தை வைத்திருப்பீர்கள் என்று சொன்னால், அத்தி மரத்தினுடைய ஒரு குணம் என்ன தெரியுமா, மண்ணில் இருக்கிற அத்தனை சக்தியும் இது உறிஞ்சும். ஆகினால ஒரு வருஷம் கனி கொடுக்கலைனால அந்த மரத்தை வெட்டிடுவாங்க, வெட்டி தான் போடணும். அதைத்தான் நாம் லூக்காவில் என்ன வாசிக்க கேட்டோம். லூக்காவில் சுவிசேஷம், அப்பொழுது அவர் ஒரு ஊமையை சொன்னார். அப்பொழுது இவர் சொன்னது ஒரு ஊமை. ஆண்டவர் இயேசு சொன்னது என்னது, ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் புரியுதா தெரியாதா?
தெரியாது. தாத்தா தெரியாதான்னு கேட்டா பதில் சொல்லுங்க. தெரியாது. ஏன் தெரியாதுன்னு சொன்னா என்ன பதில் சொல்லணும்? இலைகளுக்குள்ள இருக்குன்னு சொல்லணும். இலைக்குள்ள மறைஞ்சிருக்கும். இதெல்லாம் நீங்க வந்து பைபிள் படிக்கும் பொழுது அங்க இருக்கிற நேச்சுரான விஷயத்தை உங்களுக்கு தெரியலன்னு சொன்னா இவையாப்பா கனியை தேடுறான்னு நினைப்பீங்க நீங்க. இப்படி பார்த்தாலே ஒரு மரத்துல ஒரு மாங்காய் இருந்தாலும் தெரியும், ரெண்டு மாங்காய் இருந்தாலும் தெரியும், ஒரு ஆரஞ்சு இருந்தாலும் தெரியும், ஒரு புளிய மரம் இருந்தாலும் தெரியுமா தெரியாதா? ஆனா அத்தி மரத்துல தெரியாது. நீங்க என்ன பண்ணணும்? கையை வச்சு இப்படி விலைக்கு விலைக்கு தேடணும். இப்பொழுது ஒன்றும் காணவில்லை. தேடின பொழுது ஒன்றையும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது? பாத்தீங்களா, இதை வெட்டி போடு இல்லாட்டி என்ன பண்ணும்? நிலத்தை கெடுத்துடும். நிலத்தை கெடுத்து விடும் என்று சொன்னால் இருக்கிற மாதுளம்பழத்தினுடைய அந்த செடியினுடைய காரியத்தையும் திராட்சைப்பழத்தினுடைய செடியினுடைய காரியத்தையும் இது என்ன செய்ய வேண்டும் என்றால் கெடுத்துவிடும். ஆகினால் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் 1 வருஷம் கனி கொடுக்கலினா கூட அதை வெட்டிடணும். அவ்வளவுதான். நீங்க வெட்டலினா முடிஞ்சது, அவ்வளவுதான், தோட்டம் முடிஞ்சது. பதில் சொல்றான் பாருங்க. அதற்கு அவன் இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையும் 1 வருடம் போகட்டும் என்று சொல்லி ஆண்டவர் விட்டு வைத்திருக்கிறார். தயவுசெய்து கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். தேடி பார்த்தார் நம்மிடத்துல, என்னிடத்துல தேடி பார்த்தார் சாம் பக்தராய். என்னிடத்துல ஆண்டவர் வந்து கனி இருக்கிறதா என்று தேடி பார்த்தார், கனி இல்லை. வெட்டி போட்டு விடலாமே என்கிறதான சூழ்நிலை வந்தது, முடிவு வந்தது. ஆண்டவர் இயேசு பரிதாபமாய் சொன்னார், இன்னும் 1 வருடம் இருக்கட்டும், இதற்கு கொத்தி ஏற்பட்டு பார்க்கலாம். இன்னும் 1 வருடம் இருக்கட்டும், இவனுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லி பார்க்கலாம். இன்னும் 1 வருடம் இருக்கட்டும், இவன் தேவனுடைய ஆலயத்திற்கு வந்து என்ன கேட்கிறான் என்பதை பார்க்கலாம். அதையும் மீறி அவன் கனி கொடுக்காவிட்டால் இதை வெட்டி போடலாம் என்று சொல்லி ஆண்டவருடைய தீர்மானம் நம் முன்பாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த வருடம் இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த தயவான நாள், ஈவான நாள். ஆமென். இதுவரை நீங்கள் கனி கொடுக்காதவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை உங்களை எச்சரிக்கிறது. ஏதோ இலைகளுள்ள மரம் போல மாய்மாலமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதை நிறுத்திவிட்டு அந்த இலைகளுக்குள்ளாக என்னுடைய வாழ்க்கையில கனி இருக்கிறது என்பதை நீங்கள் இன்றைக்கு நிரூபிக்காவிட்டால் இன்னும் 1 வருடம் தான் இந்த மரம் வெட்டி எடுக்கப்படுகிற மரமாக மாறிவிடும் என்பதை பரிசுத்தாவியானவர் இந்த காலவெளியில திருச்சபைக்கு எச்சரிக்கிறார், திருச்சபையில் உள்ள ஜனங்களுக்கு எச்சரிக்கிறார். எத்தனை நாளைக்கு மாய்மாலத்தில் உட்கார்ந்து கொண்டிருப்பீர்கள்? எத்தனை நாளைக்கு வேதாகமத்தை படிப்பதை போலவே நடிப்பீர்கள்? எத்தனை நாளைக்கு ஆராதிப்பதை போலவே மாய்மாலம் பண்ணி கொண்டிருப்பீர்கள்? எத்தனை நாளைக்கு கிறிஸ்தவனாக வாழ்கிறேன் என்கிறதான ஒரு மாய்மாலத்திலேயே திருச்சபை மக்கள் உட்கார்ந்து கொண்டிருப்பீர்கள். வெட்டி எறியப்படுவீர்கள் என்பதை ஆணித்தரமாய் நினைத்துக் கொள்ளுங்கள். எச்சரிக்கப்படுகிறீர்கள் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக. கர்த்தர் இலைகளை விலக்கி கனியை தேடினார், கனியை காணவில்லை. இனிமேல் இந்த மரம் கனி கொடுக்காது என்று சொல்லி ஆண்டவர் சபித்து விட்டு போனார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே ஒரு வாசகம் இருக்கிறது, அது அத்திப்பழம் கனி கொடுக்கும் காலம் இல்லை என்கிறதும் வாசகம் இருக்கிறது. அப்போ அத்திப்பழம் கனி கொடுக்கும் காலம் இல்லைன்னா அங்கே என்ன இருக்கக்கூடாது? இலை இருக்கக்கூடாது. கனி இருந்தால் இலை இருக்க வேண்டும். கனி இல்லாமல் இலை இருக்கும் என்று சொன்னால் அது மாய்மாலத்தை குறிக்கிறதா இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அத்திமரம் ஆண்டவர் எச்சரிக்கிறார், உங்களையும் என்னையும் எச்சரிக்கிறார். விசுவாச வீரன் விசுவாசை குறித்து சொல்லும் பொழுது ஆபகூக் 3:17 அவர் என்னெல்லாம் இல்லாமல் போனாலும் கர்த்தரை நம்புவேன் என்று சொல்லும் பொழுது இவர் அத்தியை சொல்லுகிறார் என்று சொன்னால் அது எவ்வளவு விலையேறப்பெற்றது என்பதை நீங்கள் பாருங்கள். ஆபகூக் 3:17 ஆபகூக் அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடியில் பலன் உண்டாகாமல் போனாலும் ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும் வயல்கள் தானியத்தை விளையாமற் போனாலும் கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என் ரட்சிப்பின் தேவனுக்குள் கலி கூறுவேன். இவர் சொல்லுகிறார், என்னுடைய வாழ்க்கையில ஒன்றுமே இல்லாமல் போனாலும் என்று சொல்லி சொல்லும் பொழுது இவர் குறிப்பிடுகிற விஷயம் பார்த்தீங்கன்னா அத்தியை தான் குறிப்பிடுகிறார். அத்தியையும் திராட்சரசத்தையும் குறிப்பிட்டு சொல்லும் பொழுது
அப்படிப்பட்ட ஒரு வறட்சி, அப்படிப்பட்ட ஒரு வறுமை, அப்படிப்பட்ட செழிப்பு என்னுடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, கர்த்தர் என்னுடைய செழிப்பு, என்னுடைய ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன் என்று சொல்லி சொல்லும் பொழுது இவர் உதாரணமாக காட்ட நினைப்பது அத்தியும் திராட்சை ரசத்தையும் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஃபிக்ஸ், பொமோகிரானேட்ஸ், கிரேப்ஸ். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் என் ஆண்டவர் நம்பிக்கையாக இருப்பேன். அப்ப எவ்வளவு இம்பார்ட்டண்டா இருந்தா அத்தியும் திராட்சையும் சொல்லி அது இல்லாமல் போனாலும் கர்த்தர் களி கூறுவேன் சொல்லும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய முக்கியத்துவம் எதில் அடங்கியிருக்கிறது என்பதை பாருங்கள். இப்பொழுது வாசியுங்கள் கலாத்தியர் 5 நேராய். இப்பதான் உங்களுக்கு எல்லா விஷயம் புரிய போகுது. கடைசியா கலாத்தியர் 5 மாம்சத்தினுடைய கிரியைகள் என்று சொல்லி சொல்லும் பொழுது பல காரியங்களை சொல்லுகிறார். இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி 21 அவர் சொல்லிவிட்டு 22 ஆரம்பிக்கும் பொழுது ஆங்கில வேதாகம் எப்படி ஆரம்பிக்கிறது சொன்னா, பட் தி ஃப்ரூட் ஆஃப் ஸ்பிரிட். தமிழ் வேதாகம் மிக அழகாக சொல்லுகிறது, ஆனால் ஆவியின் கனிகள். ஆனா அது ஆனால்ங்கிற வார்த்தை எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு பாருங்க. ஆவியின் கனியோ என்று சொல்லும் பொழுது ஆனால் என்கிற அந்த வார்த்தை அதற்குள்ளாக அடக்கப்பட்டிருக்கிறது. பட், தி வேர்ட் பட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆவியின் கனியோ அன்பு, அன்பு சந்தோஷம். பின்னால சொல்லுங்க, வாசிக்கும் பொழுது எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள், அன்பு, அன்பு சந்தோஷம், சந்தோஷம் சமாதானம், சமாதானம் நீடிய பொறுமை, நீடிய பொறுமை தயவு, தயவு நற்குணம், நற்குணம் விசுவாசம், விசுவாசம் சாந்தம், சாந்தம் இச்சையடக்கம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லை. நான் என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால், தோராவை வாசித்து தோராவை தியானிக்கிற மனிதனாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் ஆவியின் கனியை தரக்கூடிய இத்தனை கனிகளையும் தரக்கூடிய மரங்களாய் நீங்கள் இருப்பீர்கள். யூ மஸ்ட் ப்ரொடியூஸ் ஃபிக்ஸ், யூ மஸ்ட் ப்ரொடியூஸ் பொமோகிரானேட்ஸ், யூ மஸ்ட் ப்ரொடியூஸ் கிரேப்ஸ். இந்த மரங்கள், இந்த மரத்தில் இப்படிப்பட்ட கனிகள் உருவானால் இது சமுதாயத்திற்கு ஆசீர்வாதமாகவும் சமுதாயத்திற்கு சுகம் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். நீங்கள் வாருங்கள், கர்த்தருக்கு சுத்தமானால் டெஷுவா என்பதை அடுத்த வாரத்தில் நான் பேசுகிறேன். மனம் திரும்புதல் என்பதை பேசுகிறேன். யாரை மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி யார் சொல்லுகிறார் என்பதை வேதாகமத்தில் நான் பார்க்க போகிறோம். யாரை மனம் திரும்ப சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். பாவிகளை மனம் திரும்ப சொல்லுகிறார் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அது முற்றிலும் தவறு. ரட்சிக்கப்பட்டவர்களை மனம் திரும்ப சொல்லித்தான் வேதாகம் ஏராளமான இடங்களில் எச்சரிக்கிறது. இன்றைக்கு யார் மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் மனம் திரும்ப வேண்டும். யார் மனம் திரும்ப வேண்டும் என்கிற கேள்வியை உங்களிடத்தில் கேட்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும், சாம்பத்தர் ஜான் மனம் திரும்ப வேண்டும். That must be your answer if I ask a question. யார் மனம் திரும்ப வேண்டும்ங்கிற கேள்வி நான் உங்களிடத்தில் கேட்பேன் என்று சொன்னார். நீங்கள் யார் மனம் திரும்ப வேண்டும் என்கிற கேள்வி கேட்பீர்கள் என்று சொன்னால் பதில் சொல்லுவேன், பிரதர் சாமுவேல் சுரேஷ் மனம் திரும்ப வேண்டும், பிரதர் நமேஷ் மனம் திரும்ப வேண்டும், பிரதர் சாலமோன் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புங்கள். வேடிக்கையா இருக்கா? அதான் உண்மை. நான் வேடிக்கை சொல்லவில்லை, தேவனுடைய வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஏன் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி. யார் என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள்? யார் நாமம் தரிக்கப்பட்டவர்கள்? நான். யாரெல்லாம் ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள்? கர்த்தருடைய வேதம் இன்றைக்கு சொல்லுகிறது, நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாமம் தரிக்கப்பட்டவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கனி இருக்கிறதா? இத்தனை கனிகளும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய நீங்கள் வாழும் சமுதாயம் எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். இன்றைக்கு அன்பு இருக்கா உங்களிடத்தில்? சந்தோஷத்தை பார்க்க முடிகிறதா? எப்ப பார்த்தாலும் மூஞ்சியை பார்த்தா அப்புறம் ஒரு மாதிரி தான் இருக்குது. ஏன் பிரதர், ஏன் சிஸ்டர், அதை ஏன் கேட்கறீங்க? என்னத்தை சொல்ல, எப்படியோ ஓடுது. நம்ம தமிழ்காரங்களுக்கு ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க, என்னென்ன புரியவே புரியாத ஒரு வார்த்தை. அதை சொன்னாங்கன்னா என்னன்னே புரியாது. பரவாயில்லைங்க பிரதர்பாங்க, அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் மீனிங் எனக்கு தெரியல. பரவாயில்ல, வாட்ஸ் பரவாயில்ல, வாட் டெல் மீ, பரவாயில்ல பிரதர், என்னது அர்த்தம் அப்படின்னா என்ன அப்படின்னு மொட்டையா சொல்லிடுது, அவ்வளோதான். ஏதோ ஏதோ புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி. சமாதானம், திராட்சை பழம் விளைந்தால் சமாதானம் விளையது இருக்குதுன்னு அர்த்தம். நீடிய பொறுமை, ஐயோ இன்னைக்கு கிறிஸ்தவங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவ் பீப்புளாக இருக்கிறாங்க. கிறிஸ்தவங்களுக்கு சென்சிட்டிவ்னஸே இருக்கக்கூடாதுங்க.
சென்சிட்டிவ்னஸ் இருந்துச்சுன்னா கிறிஸ்டியனே கிடையாது. சூடு சொரணம் இருக்கக்கூடாது. கிறிஸ்டியன்ஸ்னா நான் சொல்றேன் பாருங்க, நான்சென்ஸ். நான்சென்ஸ் மீன்ஸ் வாட்? தேர் இஸ் நோ சென்ஸ். நீ என்ன சொன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லப்பா, ஒன்ன சொல்லிட முடியாதுங்க. சொல்லிட்டா போதும், அப்படியே கோபம் வந்து ரைஸ் ஆகும் பாருங்க. அது எப்படி சொல்லலாம் அதை? அதை சரி ஓகே, என்ன நடந்துட போகுது, என்ன நடந்துட போகுது, அதை ஒரு நாளைக்கு பேசுறேன் நான். அதுக்கு அடுத்த வாரம் இஸ்ரேல் போயிட்டு வந்து பேசுறேன் கவனிங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும் என்னன்னு சொல்லிட்டு. எல்லாத்தையும் மொத்தமாக வச்சு ஒரே நாளில் பேசுறேன்னா விளங்காது இல்ல. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எங்கே நடப்பட வேண்டும் என்று சொன்னால் நீர்காலிகளின் ஓரமாய் நடப்பட வேண்டும். ஒரு செடியை எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு தாவரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அது வந்து ஒரு மண்பானையில் இருக்கிறது, ஒரு மண் சட்டியில் இருக்கிறதுன்னு சொன்னா அது ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி படப்பட்டிருக்கிறது, அதனால எதுவுமே செய்ய முடியாது. பட் அந்த மண் சட்டியில் இருக்கிற அந்த தாவரம், அந்த செடி அல்லது அந்த மரம் லுக்ஸ் லைக் எ ட்ரீ, ஃபீல்ஸ் லைக் எ ட்ரீ, ஸ்மெல்ஸ் லைக் எ ட்ரீ, எல்லாமே இருக்கும், ஆனால் அதில் ஆக்ஷன் எதுவுமே இருக்காது. ஆனால் அதை பிடுங்கி நீர்காலிகளில் ஓரமாய் நடப்பட்டும் என்று சொன்னால் ரெண்டையும் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் எதுவுமே இருக்காது. இதுவும் அதுவும் ஒரு மாதிரி தான் இருக்கும், இதுவும் இருக்கும். பட் இதனுடைய பயன்பாடுகள் வேறு, இதனுடைய பயன்பாடுகள் வேறு. இன்றைக்கு வரைக்கும் திருச்சபைக்குள்ளாகவே அமர்ந்திருக்கிற லுக்ஸ் லைக் எ கிறிஸ்டியன், ஃபீல்ஸ் லைக் எ கிறிஸ்டியன் பாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் அதை இன்றைக்கு எடுத்துவிட்டு யூ ஷுட் நாட் பி எ லுக் லைக் எ கிறிஸ்டியன், யூ ஷுட் நாட் ஃபீல் லைக் எ கிறிஸ்டியன், யூ ஷுட் நாட் டேஸ்ட் லைக் எ கிறிஸ்டியன், யூ ஷுட் பி எ கிறிஸ்டியன். நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தரும் மரம் யார் என்று சொன்னால் தோராவை வாசித்து தோராவை தியானித்து தோராவின்படி நடக்கிறவன் தான். Did you enjoy grapes, pomegranates and figs? Biblical fruits, biblical land. That is a sign of prosperity. அது செழிப்பின் அடையாளமாக இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையின் செழிப்பு இயேசு என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எழும்பி நிற்போம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில். கரையோரங்களில் இருக்கும் மரமாக என்னை மாற்றும் ஆண்டவரே, கனிதரும் மரமாக மாற்றும் ஆண்டவரே. இவ்வளவு நாள் நான் கனிதராமல் மாய்மாலம் பண்ணியிருந்தால் என்னுடைய மாய்மாலத்தை மன்னி மாண்டவரேன்னு சொல்லுங்க ஆண்டவருடைய பிரசன்னத்தில். உங்களுடைய பாவங்களை நீங்கள் அறிக்கையிட்டால் உங்களுடைய பாவங்களை உங்களுக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி உங்களை சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆவியின் கனியோ என்ன உங்களிடத்தில் இல்லை? அன்பு இல்லையா? சந்தோஷம் இல்லையா? சமாதானம் இல்லையா? நீடிய பொறுமை இல்லையா? சாந்தம், இச்சையடக்கம், இவை எல்லாமே ஒரு மனிதனுக்கு தேவை. நீங்கள் வாழும் சமுதாயத்தில் நீங்கள் இப்படிப்பட்ட கனிகளோடு வாழ்வீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்களால் கொண்டு வர முடியும். Fruit of the Spirit. எத்தனை பேரோடு இந்த காலவெளியில் கர்த்தர் பேசினார்? என்னோடு கர்த்தர் திட்டமும் தெளிவாக பேசினார். என்னுடைய வாழ்க்கையோடு ஆண்டவர் பேசினார். கனி உள்ள வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்னோடு பேசினார் என்று சொல்லுகிறவர்கள், உங்களை ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்திற்கு, நீங்கள் வாழும் சமுதாயத்திற்கு, நீங்கள் வாழும் தேசத்திற்கு ஆசீர்வாதம் உள்ளதாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். பிரதர் ரமேஷ் அவர்களை முன்பாக அழைக்கிறேன், இறுதி ஜெபத்தை ஏறெடுப்பார். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான ஓய்வு நாளின் இந்த காலை ஆராதனை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். திருச்சபையாக தேவ பிள்ளைகளாக ஒன்று கூடி ஆண்டவரே உமை ஆராதிக்கவும், ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை ஆண்டவரே தியானிக்கவும், என் தேவன் எங்களை தந்த நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே இந்த கால வேளையிலே கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே மீண்டுமாக ஆண்டவரே ஒரு எச்சரிப்பின் வார்த்தையாக எங்கள் மத்தியிலே நீர் ஆண்டவரே எங்களுடைய இருதயத்திலே நீர் எழுதினதற்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒரு அத்திமரத்தை போல ஆண்டவரே, ஒரு திராட்சை செடியை போல, ஒரு மாதுளம் பழத்தை போல ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே கனிகள் உள்ள நிறைந்த ஒரு செழுமையான ஒரு ஆவிக்குரிய செழுமையை ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே, அதற்காக உம்மை நன்றி செலுத்துகிறோம். அவனவன் தன் தன் திராட்சை செடி நிழலிலும், அவனவன் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் நிற்க வேண்டும் என்று ஆண்டவரே எல்லா தீர்க்க தரிசிகளுடைய வாக்கியங்கள் மூலமாக
எங்களுடைய ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஆண்டவரே நாங்கள் உமக்கு முன்பதாக ஆண்டவரே நிற்க வேண்டியவர்கள் கணக்கு கொடுக்க வேண்டியவர்கள் என்பதை ஆண்டவரே எங்களுக்கு சுட்டி காண்பித்தரே அதற்காகவும் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆவியின் கனியோ ஆண்டவரே எல்லாவற்றையும் எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே ஆவியின் கனியாக எங்களுடைய வாழ்க்கையில நீர் கற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய தெய்வீக பிரசன்னத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் தாமே உம்முடைய தேவதாசன் மூலமாக எங்களுக்கு நீர் அருளி செய்த தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே எங்களுக்காகவே எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து உமை துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே இந்த ஆராதனையிலே பங்கு பெற்ற ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளையும் ஆவியானவர் நீர் உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நிரப்பி ஆண்டவரே எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஆண்டவரே ஒரு கனி நிறைந்த வாழ்க்கையாக ஆண்டவரே உம்முடைய பார்வையிலே நீங்கள் தேடும் பொழுது ஆண்டவரே நீர் எங்களிலே கனிகளை காணும்படி உள்ள வாழ்க்கையாக எங்களிலே ஒருவேளை மாய்மாலம் இருக்குமானால் அவைகள் எடுக்கப்பட்டு ஆண்டவரே அவள் சீர் செய்யப்பட்டு ஆண்டவரே கனி நிறைந்த வாழ்க்கையாக எங்களை தேவன் மாற்றும்படியா இந்த காலவெளியில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். செய்தியை பகிர்ந்து கொண்டு உடைய தாசனை வல்லமையை எடுத்து பயன்படுத்தும் அநேக ஆயிரங்களுக்கு நீர் கொண்டு செல்லும்படியா ஜெபிக்கிறோம்.